பாமுகம் ஃபா டிவி லண்டன் தமிழ் வானில் ஊடாக உறவணி நினைய வருவது குடும்பம் குவலியம் தொகுப்படும் நகுலாஸ்வரர்கள். வணக்கம், வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் பலமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பங்க வலியம் என்று 1991 தரப்போட ஓடி வருகின்றது. அதாவது இந்த நாட்கள் ஒரு மகிழ்வான நாட்களை நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டிய காலங்களாக உருவாக்கப்படுகிறது. நிச்சயம் அந்த கொண்டாட்டங்கள் வருவது மகிழ்ச்சிக்குரியது தானே. அந்த வகையில் அந்த தீபாவளி தீபத்தை தீபாவளி என்ற வரிசையாக தீபம் வைத்து வழிபடுற ஒரு நாள் என்றும் பொருள் இருக்கின்றது. ஆகவே ஆவளி இந்த வரிசை என்ற அர்த்தம். அப்படி பார்க்க இந்த தீபாவளி நாங்கள் தீபங்களை ஏற்றி தீந்தமிழ் வாடி வீடுகளில் எல்லாம் மகிழ்வோடு கொண்டாட வேணும், அது கொண்டாடலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சி உங்கள் முன் வருகிறது. இன்றைய நிகழ்ச்சி உங்கள் முன் வருவதற்கான அந்த தலைப்பு வந்து தீபாவளியும் வாழ்க்கை. நாங்கள் எங்கட வாழ்க்கையில தாயக சூழல்ல தீபாவளியை மிக விமர்சையாக கொண்டாடி இருக்கின்றோம். அதே நேரம் இங்கு இந்த பண்டிகைகள் மகிழ்வை தந்தாலும் அதை கொண்டாடுவதில் என்ன கவனம் எடுக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது தீபாவளி கொண்டாட்டம் புலம்பெயர் வாழ்வில் எவ்வாறு மகிழ்வை தருகிறது. இங்கு ரெண்டு விடயம் எங்களுக்கு இருக்கின்றது. காலை சூழல், பணி நிமித்தம் நாங்கள் எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனாலும் அதற்குள்ளும் எங்களை தீபாவளியை கொண்டாட வேணும், புதுச்சட்டை போட வேணும், கோவிலுக்கு செல்ல வேணும், குடும்பங்களோட மகிழ்வாக இருக்கணும், பண்டங்கள் இனிப்பு பண்டங்கள் செய்யணும், பிள்ளைகளுக்கு புதுச்சட்டை வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு ஆரவாரம் எங்களுக்குள்ள ஆரம்ப காலங்களில மிக விமர்சையாக இருந்தது. ஆனா இப்பொழுது அது குறைந்துள்ளதாக ஒரு கணிப்பு எங்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் எங்களோட பண்பாட்டு விழாக்களில் ஒன்றாக தீபாவளியை எடுப்பதனால் அவற்றை நாங்கள் ஒரு கவனம் எடுக்கிறோம், கொண்டாட வேணுமா இல்லையா என்ற ஒரு நிலை. இப்பொழுது மனம் திறந்து பேசுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அங்கு நாங்கள் கொண்டாடியது உண்மை. ஒரு சட்டைக்காக தையல்காரனிடம் இரவிரவாக காவல் இருந்து ஒரு சட்டையை நாங்கள் தைத்து போட்ட காலத்தை நினைத்து பாக்குறோம். அவ்வளவு மகிழ்வு. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. புதுச்சட்டையை போட்டுக்கொண்டு கோவில்களுக்கு போவோம், பக்கத்து வீட்டுக்கு போவோம், அதை எல்லாம் பட்டுச்சட்டை என்று காட்டுவோம். ஆனா இன்றைக்கு இந்த தீபாவளி கொண்டாட்டத்துல எப்படி உங்களுக்கு இருக்குது, அதாவது எப்படி மகிழ்வாக இருக்கிறதா, அதை கொண்டாடுவதில கவனம் வேண்டுமா, இல்லது தேவையில்லை, அது அப்படியே இருக்கும், நாங்க தீபாவளி என்று சொல்லி போட்டு போறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இனி நேயர்களுடைய கருத்தோட நான் எனது கருத்தையும் சொல்லலாம் இருக்கிறேன். வணக்கம், வணக்கம். வணக்கம், வாங்க. நான் உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்து கூறியபடி இங்கு இலங்கையில் தெரிந்தான், இலங்கையில் ஒரே கொண்டாட்டம், நிறைந்த மகிழ்ச்சி, பாடசாலைகளின் லீவு. அப்படி இங்கு இலங்கையில் மாதிரி முற்றுமுழுதாக நான் காணவில்லை. இங்கு நாங்கள் ஒரு தீபத்தை ஏற்றுவோம், மற்றது நாங்கள் இறைச்சிதான் சமைக்கிறது தீபாவளிக்கு. சில பேர் நாங்கள் அங்கேயும் இறைச்சிதான், இங்கு வந்து நான் இறைச்சிதான். மறுபடி தீபாவளி என்ன பிள்ளைகளே தெரியும், ஆனால் அதே அந்த பிள்ளைகளோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அப்படி கொண்டாடுவதாக பிள்ளைகளை நான் காணவில்லை. நான் பார்த்த இடங்களில் எங்களுடைய சுற்றஞ்சூழல் முதல் இருந்த இடமும் இப்பவும் அந்த எல்லாரும் சேர்ந்திருந்து அப்படி தீபாவளி என்று புது உடுப்பு போட்டு அப்படியானதை இங்கு குறைவுதான். சாப்பாடு சமைச்சு மக்களை கொண்டாடுவீங்க, அவ்வளவுதான். அந்த புத்தாடை அணிந்து அதுகள் இல்லை என்று சொல்லலாம். வெண் வீட்டை பற்றித்தான் சொல்லுவேன். ஆமா, என்ன பொறுத்தளவில் நான் ஏதோ பிள்ளைகளுக்கோ நானும் புதுச்சட்டை போடணும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அதனால சின்ன வயது தொடக்கம் அதை செய்வேன். கோவிலுக்கு வசதியான நேரங்களில் போவோம், அதுல பிள்ளைகள் நின்றா குட்டிக்கொண்டு போவோம், இல்லாவிட்டால் வீட்டில் தான் இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி அது மச்சம் சமைக்கலாம் என்றது எனக்கு அந்த தீபாவளி எல்லாத்தையும் என்னுடைய அம்மா பிறந்தது தீபாவளி ஆண்டு. அதனால நான் பொதுவாகவே சைவம் சமைப்பேன்.
சில நேரம் மகன் இல்ல அந்த நாள் பார்த்தீங்கள் வெள்ளி செவ்வாயில வராம ஏனைய நாளுட்டா சில நேரம் கேப்பினம் அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுத்திருக்கிறேன். மற்றும்படி நீங்க சொன்ன சரி அங்க ஆடு நாங்கள் அங்க தீபாவளி தான் என்ன அந்த கோயில பேர் மறந்து போன அங்க ஆடு அடிக்கிறவர்கள் அங்கு எல்லாரும் அது யாழ்ப்பாணமாக்கும் இது நான் மௌன்யாதான் முனியப்ப கோயில் என்று சொல்றது அங்கு அண்டைக்குத்தான் ஆடடிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பங்கு அதை சுற்றி உள்ளவர்கள் பங்கெடுத்து தீபாவளியில இருந்து சமைக்கிறாங்க. அதால எனக்கு மச்சன் தமிழ் சாப்பிட்டுதான் மகிழ்வாக இருக்கிறதா நிறைய மகிழ்வு அதுவும் இறைச்சியண்டா இங்க மாதிரி இல்லத்தானே ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படித்தான் நீ சாப்பிடுற மீன் தான் கூட அதால இறைச்சி அது மாற்றச்சியும் நிறைய விருப்பம் அதால பிள்ளைகளுடனும் சேர்ந்து வருவார்கள் எல்லோரும் அப்ப சாப்பிட்டு அப்படியான குழுகலாம் ஆனா இங்கு இல்லை அதைத்தான் நான் உண்மையிலேயே ஏன் தாயக சூழலை நாங்க விரும்புகிறோம் எல்லோரோடும் சேர்ந்து அந்த கொண்டாட்டம் எப்போதுமே ஒரு மகிழ்வு உண்மைதான் நிறைய பேரோட சேர்ந்து சாப்பிடுவதே அது ஒரு மகிழ்வு நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அழகாக சொல்லி இருக்கிறார் ரவமலர் அவர்கள் தன்னுடைய மகிழ்வான அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்தது என்பதை வணக்கம் 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 தீபாவளி கொண்டாட்டம்னா தாயகத்துல லீவு விடுவினம் அங்க முதல் முதல் நாளையும் கடைகள் எல்லாம் ஏறிக்கிறாங்க இது உடுப்புகள் வாங்கினோம் புது உடுப்பு வாங்குவினம் பொதுவாக நாங்கள் இந்து மக்கள் தான் உதயம் செய்கிறாரு கிறிஸ்தவர்கள் செய்கிறீங்கள அது ஆனால் நான் இங்கே மாறிப்பா வந்த பிறகு கொண்டாட்டம் செய்தது சாப்பாடு செய்வாச்சு மற்ற இறைச்சி வாங்கினு வர்றது இறைச்சியெல்லாம் முன்னெடுப்பேன் நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு அம்மன் கோயில் உண்டு அதில் இறைச்சி உண்டு பங்கு போட்டி இந்த பச்சை பனி ஒலையில் அப்படி கொண்டு வந்தால் அன்றைக்கு நல்ல இறைச்சி சமைத்து சாப்பிட்றேன்னா விருப்பம் தானே அது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் முந்தி அங்கே சாயத்தில் இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கிறார்கள் பலகாரம் பணியாரங்களை எல்லாம் செய்வினாம் செய்தவங்களை தருறவைகள் நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிறோம் புது உடுப்புகள் போடுறது கோயில் போகிறோம் அப்படியெல்லாம் அங்கே ஆனால் இங்க எங்களோட தமிழ் மக்களுக்கே இன்றைக்கு தீபாவளின்னு தெரியாது இப்படித்தான் வாழினா பிள்ளைகளுக்கு தீபாவளின்னா என்னன்னு தெரியாது சில பேர் அதை கைக்கொள்ளினவ கிட்ட கிட்ட இருக்கிற தமிழாக்கள் சேர்ந்தா தீபாவளின்னு சொல்லி கொடுத்து சாப்பாடை கொடுத்தோம் கொண்டாடாம இருக்கிறாங்க வேலை பழம் உண்டு வேலை உண்டு மற்றது பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் இங்கே பள்ளிக்கூடம் தானே இப்போ இங்கே இல்லை லீவண்டு இல்லை தானே கத்தோலிக்க நாடு தானே இந்தியாவில் அப்போ இந்த பள்ளி இது இல்லை லீவண்டு இல்லை தானே பிள்ளைகளுக்கு அப்போ தெரியாது என்ன இப்போ பிள்ளைகளுக்கே அவங்க இப்போ பள்ளிக்கூடங்களை சொல்லி கொடுக்குறதால சில பிள்ளைகளுக்கு தெரியலாமே ரெண்டே தீபாவளி கொண்டாட்டம் அது ரெண்டு அதை பிள்ளைகள் சிலவெல்லாம் வந்து கேட்கலாம் அம்மா ரெண்டே தீபாவளி ஆமாம்மா புது உடுப்பு அது எல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கலாம் ஆனால் சில தாய்மாரவையில வேலையை போறவுடைய வீட்டுல செய்ய வேண்டிய இல்லை கொண்டாட்டம் செய்யறதா இல்லேன்னு பாடசாலையால வந்து பின்னேரம் வந்து அதுக்கு ஒரு புது உடுப்பு போட்டு அல்லது ஒரு சொல்லலாம் அப்படி செய்யலாம் அப்படி சொல்லி இல்ல இங்க நாளைய தீபாவளியான்னு சொல்லி கேட்டு பாருங்க நாளைய தீபாவளியான்னு கேப்பினா இதுல வேணும்னு அப்படி நான் இங்க கேட்டிருந்தேன் நாளைய தீபாவளியா நாளை நான் கேட்கிறேன் நான் போன முறையெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நாளைய தீபாவளி நாளைய தீபாவளியான இந்து குடும்பம் என்ன கேட்டேன் அந்த அம்மா கேட்கறது அப்படி அப்படியே தெரியாம இருக்கேன் இங்க அது செய்யறதுக்கு இல்ல அது இந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தோட ஒன்று இருக்கிற காரணம் பிள்ளைகளுக்கும் என்ன தீபாவளின்னா என்னன்னு தெரியாது அதெல்லாம் முழங்கப்படுத்த சொல்லிக் கொடுப்பேன் இப்ப கோயிலுக்கு போறேன் இந்த சமயத்துல கொஞ்சம் பற்றுள்ளாக்கள் அப்படி கோயிலுக்கு குடிக்கொண்டு செய்து புது உடுப்பு போட்டு சந்தோஷப்படுவீனும் ஆனா பெரும்பாலான நான் நினைக்கிறேன் 75 அப்படி இல்லை இல்லையா நான் அதுதான் இப்ப எங்களோட கேள்வி என்னண்டா இப்படி இப்படியே அருகி அருகி சில விடயங்கள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புங்கிற
தமிழ் மொழியே இல்லாம போகும்போது தமிழ் மொழியே அரும்பி போயிருக்கலாம். இந்த கலாச்சார இதுகள் வராது, இருக்காது என்று நான் நினைக்கிறேன். பெற்றோரும் பரம்பரை வர முடியாத செய்து வந்தோம் என்று சொன்னா எங்கட வீட்டுல நான் ஏதோ ஒரு புது சட்டை வாங்கி கொடுப்பேன். அவர்கள் ஏதோ ஒன்று அந்தாண்டு போடாட்டியும் பின்னேறம் போடுவீனும் ஏதாவது ஒன்று அந்த கொடுப்பேன். நான் சொல்லுவேன் தீபாவளி என்று அப்ப அது தெரிஞ்சு கொள்ளுவார்கள். நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கீங்கள இவர் உண்மையா பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுப்பு அப்படி நான் கல்யாணம் சாரி எல்லாம் எடுத்து தந்து அப்படி எல்லாம் இருந்த மகிழ்ச்சி தானே, ஒரு மகிழ்ச்சி தானே. எங்களுக்கு நியூ இயருக்கு கிறிஸ்துமஸுக்கு இப்படி தீபாவளி கண்டு முழு நாள் உடுப்புகள் வேற அப்படி செய்த நாங்கள். ஆனால் இங்கே வந்து அதுகளை எல்லாம் கைவிட்டாச்சு. இப்போ இந்து மக்களே எல்லாம் கைவிட்டன்னு வைக்கல. நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நானும் அதை கொண்டாட்டம் செய்து இதன் பலகாரங்கள் அறிவித்து அதை சாப்பிட்டு இருப்பார். நாங்கள் அது கொண்டாட்டம் தானே தீபங்களை வரிசையாக வைத்து பிள்ளைகளுக்குமே மகிழ்ச்சியாக இருக்குமே. பாருங்கள், நாங்கள் இன்னொரு பிரச்சனைனா பிள்ளைகள் இல்லையே வீட்டு வீடுகள்ல தனித்தனியா இருக்குது. அப்ப தீபாவளின்னு வேறுமோன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ரெண்டா வீர அவைகளுக்கு சில கொண்டாட்டங்கள் ஒரு இட நடுவில் நிக்க போகுதோ அல்லது புரிய போகுதோ என்ற ஒரு நிலை இருக்குது. நன்மையாக பெரிய பெரிய இப்ப கிறிஸ்துமஸ் அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் அண்டு எங்களோட ஒரு பிள்ளை குடும்பத்துக்கு வேலை அப்ப உண்டா உண்டா சீரியலா என்ன அப்ப இந்த நாட்டுங்களாமே அப்படி அப்படி இருக்கிறாம என்ன காலச்சூழலுங்களை பிரிச்சு வைக்குது. அது அது உண்மைதான். ஆனாலும் அவைய அந்த பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டாடுறதுக்கு நாங்க கொஞ்சம் ஊக்குவிப்பா இருக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கல. நீங்க குழந்தைகளுக்கு அதை காட்டி கொடுக்கோம், காட்டி கொடுத்தவர்களுக்கு தான் சந்தோஷம் தான். அந்த ஒன்று கூடி எல்லாருமா செய்யல இன்னும் கூட ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இது தானே வளர்ந்தது கூடியதா இருக்கு. கிட்ட இருக்கிறார்கள் சேர்ந்து இருக்கலாம், இப்ப தூர இருக்கிறார்கள் கஷ்டம், கிட்ட இருக்கிறார்கள் இணைஞ்சு இருக்கலாம், கிட்ட இருக்கிற ஃபேமிலிகள் வந்து பிள்ளைகளோட இணைஞ்சு இருக்கலாம் நிலை இருக்குதான். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயாக்கா, உங்களோட அனுபவத்தை நீங்க சொன்னீர்கள். ஆம், இன்றைய காலச்சூழல் தூரங்களாக பிரிக்க வைக்கக்கூடிய. வணக்கம் பாருங்க சுபாஜினி. வணக்கம். வணக்கம். உங்களுடைய தலைப்புக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நானும் வந்து என்னன்னா இந்த பண்டிகைகளில் கவனம் எடுக்கின்றோமா கேட்ட நான் கூடுதலாக இன்றைக்கு தீபாவளி என்ன நான் மறக்கவிதான். ஆனா பிள்ளைகளுக்கு ஏதாவது வித்தியாசமாக நான் சாப்பாடு செய்து கொடுக்கணும்னு சொல்லி அப்படி விருப்பப்பட்டு செய்து கொடுப்பேன். மற்றது வந்து அவைகள் வந்து இன்றைக்கு நான் கோயிலுக்கு போகக்குள்ள நான் புது உடுப்பு கொடுப்பேன், தேடி எடுத்து கொடுப்பேன். புதுசா எப்படியும் இருக்குன்னு தான் சாரிகள், அப்பதான் சாரிகள் உடுக்குற அந்த பழக்கம் இருக்குது. ஆனா வந்து பிள்ளைகளின் பக்கம் அவைகள் வந்து இன்றைக்கிட்டு புது உடுப்பு போடணும்ன்ட்டு ஆர்வப்படுறது இல்லை. இன்றைய நிலைமைய பாத்தீங்கன்னா எல்லாரும் நாளைக்கு சரி நாளைக்கு எல்லாரும் வேலை நாள் அவைகள். மற்றது வந்து உடுப்பு புது உடுப்பவர்கள் போடுறதற்கு விருப்பப்படுறது இல்லையன்னு சொல்ல இல்லாது தங்களுக்கு பிடிச்ச உடுப்புகளை தாங்களே ஆர்டர் பண்ணி வேண்டிங்கன்னா ஓ அதை செய்யலாம். அது அப்படித்தானே இப்ப பிள்ளைகள் நாங்கள் வந்து வேண்டினா போடினா விதண்டினா அப்ப இந்த அருடி போனதுக்கு காரணம் அந்த நாளை பெசலா எடுக்காம இருக்கணும். என்னடா தங்களுக்கு ஒரு உடுப்பு தேவைப்படுதுன்ற போல ஆர்டர் பண்ணினா எடுக்கினா போடினா போல இந்த தீபாவளி நாள்லதான் புதுசு போடணும்ன்றதுல அவைகளுக்கு பெரிய அளவுல சரி அது அதுன முக்கியத்துவம் என்ன அத சில பேசுறது என்ன அதுக்கு புதுசு எப்பவும் புதுசு போடுறார்கள் அவர்கள். இப்ப எங்க வீட்டு இப்ப வீட்டு எல்லாம் அண்மையில வந்து மூன்று நாளும் எங்க கிராமத்துல ஒரு விழா நடந்தது. எல்லாரும் நல்ல நல்ல உடுப்போல எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தினாங்க. சரி விழாவுக்கு போடணும். அப்ப அப்படி போட்டவைக்கு இன்றைக்கு தீபாவளி இன்றைக்கு ஒரு உடுப்பு போடுங்கோண்டாங்கல்ல இந்த தீபாவளி நகர் அவர்களே உணவுன்றதுல விருப்பப்படுங்க. சரியா ஐயா, உணவும் செய்யலாம். ரெண்டாவது நீங்கள் தனியா உடுப்பு மட்டும் இல்ல, இப்ப அந்த
தீபங்களை ஏற்றி வழிபடுறோம் தானே, வீட்டுக்கு விளக்குகள் ஒளிகளை ஏற்றி வழிபடுறோம். தீபாவளி என்றா வீட்டுல வந்து இப்ப பிள்ளைகளுக்கு என்ன உப்பம் வந்து சாப்பாடு பெசலா கொடுக்கணும் நினைக்கிறேன். நேற்றே நான் பிள்ளைகளை கேக்குறேன், தீபாவளி நாளைக்கு அம்மா கோயிலுக்கு போவேன், இன்றைக்கு உங்களுக்கு ரோல் பொறிச்சு வைக்கட்டா அப்படி. அந்த எனக்கு நான் அன்றைக்கு ஆலயம் செல்வோம் முதல் நாளே அந்த கொண்டாட்டத்துக்கு உணவிலே பிசலா உணவு கொடுக்கணும். இந்த சுவிசுக்கு வந்து 25 ஆண்டுகள் அந்த தீபாவளி நாள்ல சாப்பாட்டுல நான் விட்டு கொடுக்குறேன். சரி சரி, சாப்பாடு கொடுப்பேன், ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு அவையிலே யோசிக்க அண்டைங்க தீபாவளி நல்லா சாப்பிடுவோம். அந்த உணவுல மற்றது பதிலாக அவர்களே இப்ப நீங்க சொல்லக்கூடாது வந்தது எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் இந்த விழாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க இல்லையா நான் எங்களுக்கு தீபாவளி என்றோனே இப்ப நத்தா ரெண்டோடனே 2 கிழமை பிள்ளைகளுக்கு எல்லாம் லீவு. அது உலகம், அது உலக கொண்டாட்ட விழா, அது வேறு. ஆனா இந்த தீபாவளி என்ற எல்லாரும் வேலையை அதிகதான் ஓடுபடுத்திருக்கக்குள்ள அதுக்கு நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்காது. காரணம் அதுதான், ஏன் கவனம் செலுத்தேன்றது இல்ல, சின்ன வயதிலேயே நீங்க கவனம் செலுத்தி இருக்க மாட்டீர்கள் என்றால் நாங்கள் வந்து ஐரோப்பிய கலாச்சாரத்தோட ஒன்றுபட்டு வாழைக்கு எங்களுக்கு இதுகள் பிள்ளைகளுக்கு இது என்ன விளங்கும் அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் சின்ன வயதுல இருந்து கொடுத்திருந்தால் பிள்ளை தீபாவளி வந்தோம்னா அக்டோபர் மாதம் தீபாவளி வருது இப்ப வருதுன்னு கேட்கும். இப்ப அதை அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போட்டோம் அப்படியே. தீபாவளி வந்து ஒரு சமய விழாவாயும் இருக்கல்ல, அசுரனை கொன்ற நாளாக அதை இன்பமாக கொண்டாடுறோம். அப்ப பிள்ளைகளுக்கு அதுவும் வடிகா சரியா சமய விழாவாயும் இருக்குது, ஆனா நாங்கள் அதை கொண்டாட்டமாயும் வீட்டுல மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அப்ப இந்த ரெண்டுக்கும் பிள்ளைக்கு சில நேரம் வித்தியாசம் தெரியாம போயிருக்கும் என்ன போயிரும் பிள்ளைகளுக்கு. அதோட மற்றது வந்து கூடுதலாக வந்து இப்ப நாங்கள் சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் இப்ப இதையும் கொண்டாடணும் நினைச்சா இது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. சரி, ஒரு ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு ரெண்டு பகுதி சேர்ந்து நல்ல வடிவா சமைச்சு சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சிய கொண்டாடலாம், அதுல ஒரு பெரிய கஷ்டம் சொல்ற அளவுக்கு இல்லையானே. இல்ல, ஆனா கிழமை நாள வர்றபடியா வேலைக்கு போற ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். மற்றபடி நீ வந்து இந்த கந்த சட்டி பாருன கவுரி காப்பு பாருனே என்ற எப்படியோ ரெண்டு குடும்பங்கள் சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியான நேரங்களை தருணங்களை அனுபவிக்கக்குள்ள அப்ப அதுக்குள்ள இந்த கொண்டாட்டம் வந்துருந்தானே. ஆமா, இது வந்துதானே நாளே தானே காப்பு கட்டுவினம் கவுரி காப்பு நாளே தானே கட்டுவினம். அப்ப இது சமய விழாக்காலோட போடும் அங்காள அப்படியே. ஆமா, ஆனாலும் நாங்கள் தாயத்துல கொண்டாடிய அந்த நிதியை நினைக்க ஒரு மகிழ்ச்சியான அது அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா நகல அவர்களே மற்றவர்கள் சொன்னது போலதான் நாங்கள் வந்து மாமிசத்தை பிசலா சாப்பிட்டது அந்த நாள் தான். ஓ, அதுதான் நீ சொன்ன சரி. ஏன்னா எதையும் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் கீரைக்கறியை சாப்பிட்டு கீரைக்கறியை சாப்பிட்டு இஷ்டம் இல்லாம போறது போலதான் இந்த மாமிசத்தை நாங்கள் நல்ல பெசலா ஒரு ஆட்டு வச்சு சாப்பிடுறோம்னா அது ஒரு அந்த நாள் பற்றிய ஒரு பெசல் நாளா இருந்ததுன்னு. அப்ப இங்க வந்து இவர்களுக்கு நான் வீட்டையே பிள்ளைகளுக்கு சொல்றேன், 18 நாட்டு உணவுகள் வீடுகள்ல சமைக்கிறான். 18 நாள்டா இது 18 நாள் ஒரு நாள் பெசலா சாப்பிடுறதுல இஷ்டம் இல்லாம அது எல்லாத்துக்குள்ளயும் வருது. அதுக்குள்ள நீங்க சொன்ன இந்த சாப்பாடுகள் எல்லாத்துக்குள்ளயும் மாமிசம் வருது. என்ன வருது? அதான் அப்ப அந்த என்னண்டாலும் என்னடு சொல்றது இதென்றாலும் அருமை பெருமையா கிடைக்கக்குள்ள அதுல ஒரு விசேஷம் கிடைக்குது. நீங்க லஞ்சுக்கு அதுகள் செய்யற நீங்களா டீனருக்கு செய்யற நீங்களா என்ன பகட்டி அதுகள் எல்லாம் நீங்க லஞ்சுக்கு செய்யற நீங்களா டீனருக்கு செய்யறீங்களா? அதான் மத்தியானம் பள்ளிக்கூடத்துல நிக்கு போயிருந்தான் தானே பிள்ளைகள். அப்ப டீனருக்கு கொண்டு போற மாதிரி சாப்பாடுகள் தான் செய்யறது. எங்களுக்கு இந்த நாள் சாத்தியம் வராதா, கொண்டாடக்கூடிய சாத்தியம் வராதா? எங்களுக்கு வராதான்னு சொல்லியலா. இப்ப நாங்களாவது ஒரு நாள் மகிழ்ச்சியா கொண்டாடணும்டா படிதான் கொண்டாடலாம் மேலான்னு சொல்லியலா. இப்ப
பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சொல்லி சரி வாங்க இன்னைக்கு நல்லா சமைக்கிறேன். எங்கட வீட்டுல நகல அவர்களே அம்மாட்டி ஒரு பழக்கம் இருந்தது. அப்பா ஆட்டிறச்சிக்கு ஓட பண்ணாரு, அம்மா வந்து கோதுமமா விற்கிற ஒரு பழக்கம் இருந்தது தீபாவளிக்கு. கோதுமமா விற்பேன், அதுவும் வந்து எள்ளு மோதமா. எள்ளு அதுக்கு மேல எள்ள போட்டுறதோ? இல்ல இல்ல, உள்ளுடங்க தான் போடுவேன். அதே டேஸ்டா இருக்குமா சீனி? அம்பளைக்கு காய வச்சு மினக்கட்டு செய்வேன். அதுக்கு என்ன காரணம், ஏன் எள்ளு போடுறவே? சத்தாரி சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பெசலான நாளும் தானே, எள்ளுல மூலம் செய்வான். அப்ப கணக்கு தீபாவளி என்ன நாங்க மோதம் அதை பொறிக்கிறதா அவிக்கிறதா? இல்ல கொஞ்சம் பொறிப்பார் சுவைக்காக, மிச்சம் அவிக்கார். ஒரு நாளை நான் செய்து பார்க்கணுமா? எனக்கு தெரியாது. அதுக்கு கணக்கு எள்ளு வேணும், என்ன கணக்கு எள்ளு வேணும்? கணக்கு சொல்ற அளவுக்கு இல்ல, நீங்கள் வந்து அவிச்சா போறீங்களா? நாங்கள் ரைஸ் போடுற கப்பால ஒரு கப் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு திருப்தி. இத்தனை மோதம் பெருமெண்டி நான் சொல்ல தெரியல. அது கடவான தேங்காப்பும் சீனியும் கலந்துட்டு நீங்க செய்ய ஒரு அளவு வரும். நான் இங்க செய்து இருக்கிறேன் அந்த எள்ளு மோதம். சரி சரியா, ஒரு நாளை நான் செய்து பாப்போம். நானும் அதை நல்லதா எள்ள செய்யறது ஒரு அற்புதம் தான். இறைவனுக்கும் படைக்க இருக்கிறது. திருமண விழாக்களுக்கு வந்து சம்பந்தி கலக்க பிள்ளையில அவன் எள்ளு மோதம், எள்ளு மோதம் தான் செய்து கொடுப்பேன். கொழுக்கட்டை எள்ளு மோதம் அதே வரலாற கேளுங்க. ஏன் எள்ளு மோதகம்? இப்ப நாங்க பயிர் வந்து நிலத்தில பயிரிடுறோம் தோட்டங்களில, அதை எடுத்து முதல் மோதகமாக அவிக்கிறது தைப்பொங்கல்ல செய்யறபடியால் அது வந்து எங்கட நிலத்தில வளர்ந்த பயிர் என்றபடியா நாங்கள் பிள்ளையாருக்கும் அது மோதகம் செய்கிற ஒரு வழக்கமாக இருக்கிறபடியா முதல்ல அவருக்கே நேர்ந்து கொடுக்குறோம். அந்த வழக்கம் இருக்கிறது. ஆனால் எள்ளு என்ன ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ நாங்கள் எள்ளு என்ன எரிக்க கருப்பு எள்ளை எரித்து எங்களோட துன்பத்தை நீக்கிறோம் என்று சனிக்கிழமையிலே அதை செய்கிறோம். ஆனால் எள்ளு மோதகம் அவிக்கைக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பாப்போம், தேடி பார்ப்போம். நல்ல விடயத்தை நீங்கள் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நல்ல ஈஸியா, இங்கேயும் கஷ்டம் இல்லை, நல்ல ஈஸியா செய்யலாம். இல்லோ ஓ வெள்ளை வெள்ளை எள்ளா, கருப்பு எள்ளை இல்ல, வெள்ளை எள்ளா. கருப்பு எள்ளையும் செய்யலாம். அம்மா கருப்பு எல்லாம் அவை ஊற வச்சு கழுவி காய வச்சு. இப்ப இப்ப என்னன்னா கணக்கு எள்ளு வேண்டவனும் நாங்க சும்மா ஒரு பக்கெட் தானே வேண்டாம். இது கூட வேண்டினா 500 கிராம் வேண்டினா தான் செய்யும். வேண்டினா சரி, காணும் வச்சு பாவிக்கலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, நீங்க சொன்ன அம்மாவும் பெசலண்டா எள்ளு மோதம். ஓகே ஓகே, நாளைக்கு செய்யறது கூடுதலா மட்டும் செய்வேன். மிக்க நன்றி சிவாஜினி. நிச்சயம், அதாவது நாங்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் முயலாமைதான். அது ஒரு விழாத்தான், வீட்டுல வந்து விழாத்தான். சரி, ஆட்கள் தான் விளையாட்டிக்கு நாங்கள் அவிச்சுட்டு நாங்கள் தீபாவளிக்கு மோதம் வச்சனாண்டுக்கே வச்சுட்டு வருவேன். ஆமா, இப்ப நாங்கள் எள்ளுப்பா செய்யறோம் தானே, எள்ளா இதாண்டு தேங்காப்பூ சீனி போடுற மாதிரி, அதுக்குள்ள தேங்காப்பூ வச்சு சக்கரையும் போட்டுட்டு வைக்கிறதா தானே உள்ளூர். மிக்க நன்றி சிவாஜினி, உங்களோட அனுபவத்தை சொன்னீர்கள். ஆமா, அப்ப குறையுது. வணக்கம் நேவிசக்கா. அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பண்டிகை காலங்கள், தீபாவளி காலங்கள் நமக்கு மகளிர் தெரிகிறதா அந்த பள்ளிகளுக்கு எப்படி சொல்லி கேட்டிருக்கிறீர்கள். தீபாவளி என்றது எங்களுடைய நாங்க அங்க ஊர்ல இருக்கும் போது தீபாவளி நாங்கள் கொண்டாடுவது இல்லை. ஆனால் அந்த எங்களுடைய மக்கள் கொண்டாடுவார்கள். கொண்டாடும் போது எங்களுக்கும் நீங்கள் சொன்ன பங்குரட்சிகள் வரும், இந்த பலகாரங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்வோம். நாங்கள் எங்களுடைய சமய விழாக்களுக்கு எப்படி பரிமாறுவது அவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள். நாங்கள் தீபாவளி என்று சொன்னால் அது இந்துக்களுடைய பெருவிழா தான் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போது காலங்கள் மாறிவிட்ட பிறகு எங்களுடைய கோவில்களிலும் தீபாவளி அந்த இந்த தினத்தை நாங்கள் எங்களுடைய சமய ஆலயங்களில் கொண்டாடுகிறார்கள். சில விழாக்கள் இப்ப கிறிஸ்துமஸ் நாங்களும் கொண்டாடுறோம் வீட்டில், ஏதோ ஒரு வகையில
அந்த டனன் பாவமை வைக்கிறோம், கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கிறோம், தோடிக்கிறோம், காட்டுகள் வைக்கிறோம். அப்ப அது கிறிஸ்தவர்களுடைய விழாண்டு எடுத்தாலும் நாங்களும் மகிழ்ச்சிக்காக கொண்டாடலாம். இதுவும் தீப ஒளியும் எல்லாருக்கும் போது தீபம் வந்து எங்களுக்கு அந்த தீபத்தை ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் ஏற்றி வைக்கணும் நினைச்சேன்னா சூமுக்கு தெரியுமோ தெரியாது. எங்களுக்கு எங்களுக்கும் அந்த தீப ஒளின்னு சொல்லும் போது ஆலயங்கள்ல குத்தி விளக்கு ஏற்றி தீபங்கள் ஏற்றி பூசைகள் வழிபாடுகள் செய்கிறார்கள். இப்போது இந்த காலங்களில் வத்திக்கான் சபை எங்களுடைய திருச்சபை வத்திக்கான் சபை அங்கீகரித்திருக்கிறது தீப ஒளி திருவிழா என்று சொல்லி கொண்டாடுவதை அங்கீகரித்திருக்கிறது. அப்ப உங்களுடைய சமய முறைப்படிகள் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நேவிசக்கா, இப்ப ஒரு குத்து விளக்க நாங்கள் ஏற்றுறோம்டா, அந்த குத்து விளக்கு வந்து நாங்கள் ஒரு இறைவென்ற ஒரு சாட்சியமாக அந்த விளக்கை ஏற்றிருக்க, அந்த விளக்கை ஏற்றுறது நாங்கள் தீப்பட்டின்ற குச்சியை ஏற்றுறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு விழாவில ஏற்றிருக்க மெழுகு திரிக்க கொண்டு ஏற்றுறோம். அப்ப அங்க கிறிஸ்தவ சமயமும் எங்களோட இணைஞ்சு இருக்கிறது. ஆமா, தீபங்கள் வீட்டுல இருந்த ஒளி இருந்தால் வீட்டுக்கு ஒரு அழகு தானே, ஒரு அழகு சிறப்பு, ஒரு 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 பிரமிப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தீப ஒளி திருவிழா. ஆகவே தீப ஒளிகளின் அந்த வரிசை, அந்த நடனம் ஆடுவது போல அந்த வரிசை தீப ஆவடி திருநாள் என்று சொல்லுவார்கள். தீப ஆவடி திருநாள் தான் சொல்லுவது. ஆவடி என்ற வரிசையாக தீபங்கள் வரிசையாக வழிபடுறோம். இந்தியாவில கடலுக்குள்ளேயே அந்த தீபத்தை வச்சு விடுவார்கள் தானே, கடலுக்குள்ளே மாலை மலரில தீபங்களை ஏற்றி கடல்ல விடுவார்கள். அப்ப அந்த கடலோட அசைந்தாகி போகும்போது தீப ஆவடி திருநாள் திருவிழா மாதிரி அது இருக்கும். ஆகவே அந்த தீப ஒளி திருவிழா, தீபாவளி திருவிழா நீங்க கொண்டாடுகிறது, எங்களுக்கும் திருவிழா தான். இந்த பாம்பகத்துல நாளைய கொண்டாட போறார்கள், எங்களுக்கும் அது தீபாவளி திருவிழா திருவிழா தான். தீப ஒளி திருவிழா நீங்க தீபாவளி என்று சொல்கிறீர்கள், நாங்க தீப ஒளி என்று சொல்லிக்கொள்வோம். எல்லாம் ஒன்றுதானே. ஆகவே இறைவனை வழிபடுவதற்குரிய அந்த தீபம் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டாடி இருக்கிறீங்களா? பரிசுல இருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, நாங்க கொண்டாடினது இல்லை. தீபாவளி திருவிழா கொண்டாடினது இல்லை. ஆனா நாங்க இங்க வந்ததுக்கு பிறகு அங்க இலங்கைக்கு போற நேரத்தில் கோயில்களில பொங்கல் விழா தீபாவளி திருநாள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள், கொண்டாடினார்கள். பெருசாக பூசைகள் எல்லாம் வைத்து செய்திருக்கிறார்கள். இப்ப அதுலதான் நாங்களும் இந்த தீபாவளி என்றால் எங்களுக்கும் உரிய திருவிழா தான் என்று நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். தீபாவளி திருவிழா எங்களுக்கும் மகிழ்ச்சியான விழாக்கள் தானே. அதனால இப்ப நீங்க எங்களை கிறிஸ்துமஸ் நீங்க வந்து எவ்வளவு வார வாரமா எவ்வளவு மகிழ்ச்சியோட பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலேயே அந்த மரங்களை வச்சு எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறீங்க. அது மாதிரி அதனால் பொது விழாக்கள் மாதிரி எங்களை சமய விழாவா கிறிஸ்துமஸ் இருந்தாலும் அது பொது விழாவை மாதிரி இப்ப போயிட்டு எல்லா மக்களும் முஸ்லீம் மக்கள் எல்லா மக்களுமே கொண்டாடுகிறார். சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், எல்லாரும் இந்து மக்கள் எல்லோருமே அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுற மாதிரி இந்த தீபாவளி திருவிழாவையும் நாங்களும் கொண்டாடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் மனமகளுடைய நன்றி நன்றி மிக்க நன்றி. அது கொண்டாடாட்டியும் உங்களுக்கு அதுல தாற்பயம் தெரியுது தானே? அதே மாதிரி அந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சா அதை பற்றி அறிஞ்சும் இருக்கிறோம். நிச்சயம் தீபங்கள் நாங்கள் ஏற்றி வழிபடுறது இல்ல, இப்ப அதாவது புதுச்சட்டை தான் போடணும்னு இல்ல, வீட்டுல நீங்க நிறைய தீபங்களை ஏற்றி பார்த்தா கூட அதுவும் மகிழ்ச்சி. அது மாதிரி கார்த்திக விளக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு வாசல்ல வச்சு பாக்குறோம். இருள் நீங்கி ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை எங்களை தர வேணும்னு நினைத்துக் கொள்வது வழக்கம் தானே, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். கார்த்திகை விளக்கம் அதுக்குதான் வந்தது போல இருக்குன்னு. இந்த கார்த்திகை விளக்கம் கார்த்திகை மாதம் அது என்ன இருள் சூழ்ந்த மாதம் தானே கார்த்திகை, அதை ஒளிமயமாக்குறதுக்கு நாங்க வீடுகள்ல சின்ன சின்ன வச்சு வழிபடுறதுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நல்ல அப்ப எல்லோரும் கொண்டாடுங்கோ தீபாவளி கொண்டாடுவோம் சொல்லி வாழ்த்திக்கொண்டு. ஆனா அந்த அங்க இருக்கும்போது நிறைய பலகாரங்கள் சாப்பிட்டு இருக்கோம் தீபாவளி. அது உண்மைதான், நாங்க பலகாரம் செய்யறோம், பலகாரங்கள் நிறைய சாப்பிட்டு இருக்கோம். இங்க இந்த இப்ப நாங்க இருக்கிறதுல தமிழ்நாட்டு இந்தியா பக்கத்து இன்னும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த எங்களை இந்த இடத்துல இருந்தாலும் வேற வேற தூர தூரத்துல இருக்கிறாங்க. அப்ப சில வேலைகள்ல கொண்டு தருவார்கள். இயந்திரமயமான சூழல் ஆக்களை பிடிக்கலா தானே. மிக்க நன்றி மிக்க நன்றி. அடுத்து யார்? ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நகுலாக்கா வணக்கத்தோட நானும் இப்போது கேட்டேன், அலுவல வெளியில கொண்டு டக்குன்னு ஓடி வந்தேன்னா சரி நிக்கிறேன். வெளியில இருக்கா போய் வந்தேன், முதல்ல இணைஞ்சேன், அப்புறம் டக்குன்னு இருக்கா வெளியில போய் அலுவலை பார்த்து ஓடி வந்து திருப்பி வந்தேன்.
எனக்கும் வேலைதான் விரையக்குலதான் நானும் ஒரு காரணி மகள் அந்த மகள்வையோட வினைவோம் நாங்களும் இங்கே வந்து தீபாவளிகன்னு சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு இதாண்டு கதைப்போம் ஆனா வெயிலியல் பள்ளிக்கூடங்கள் அன்றாட பொழுதுல போவோம் ஆனாலும் தீபாவளி விளக்கு கொளுத்தணும் பிள்ளைகளை கொண்டு அந்த மெழுகுதிரிகளை எல்லாம் ஏற்ற வேணும் அதை இதன்று சொல்லி அந்த அப்படி அதை செய்வேன் அவர்களுக்கு அதை தெரிய வேணும்ன்றதுக்காக தீபாவளி அங்க நாங்க புதுச்சட்டை போடுவது வழக்கமா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற புதுச்சட்டை போடுறது வழக்கமா சின்னல்ல போட்டிருக்கோம் இப்ப அப்படி சின்னல்ல தீபாவளி கண்டு அவை உடுப்படுக்கணும் போடணும் இப்ப அப்படி இல்லை அவை எல்லாம் பழந்திட்டு தானே அப்ப சொல்லுவாங்க நாங்க உடுப்போ போட்டு அங்க இஞ்ச போவோம் படம் பார்க்க போவோம் கோயிலுக்கு போவோம் உறவுகள் வீடோட போவோம் சொல்லி அந்த நினைவுகள் விரைக்கும் மேல அது ஒரு மகிழ்ச்சி தானே நாங்க இத நாங்க நினை கேட்கல இங்க அப்படி கொண்டாட முடியாது ஆனாலும் வேலை செய்யற இடத்திலேயும் அதை சொல்லி ஒரு மகளிருக்கு ஆசையா இருக்கும் தருணங்கள் இந்த முறை நாளைக்கும் இந்த பாமகத்தோட பெறப்போது அதுல ஒரு மகிழ்ச்சியா வந்து இருப்போம் சரி சரி நல்லது நல்லது கொண்டாடுறோம் மகிழ்ச்சி நன்றி 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 நவரா நன்றி வணக்கம் அடுத்து வணக்கம் ஜெயமலர் வணக்கம் 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 வாங்க வந்தீங்களே நாங்க இல்லா சமயத்தை உங்களோட தீபாவளி கூட கொண்டாட வேணும்னு கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறிக்கிறேன் நன்றி நன்றி நிச்சயம் நிச்சயம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கலாம் தீபாவளி என்றாங்க வெடி ஆனா இலங்கையை பொறுத்தவரை வெடி சுடுற குறைவு தான் இந்தியாவில வெடி கூட கொஞ்சம் குறைவு ஆனாலும் தீபாவளி எதுவும் இல்ல நான் இறைச்சி அடிச்சு கொண்டாட தெரியும் அந்த ஆட்டு ஆட்டு பங்கு எல்லாம் பண்ணிக்கொண்டு போவினோம் தெரியுமா போர்க்காலத்துக்கு முதல் நாங்கள் மத்தாப்பு கொளிச்சு மகிழ்ந்திருந்த தீபாவளி நாங்கள் கவிதை எழுதுவோம் விளக்குகள் எல்லாம் தீபங்கள் எல்லாம் ஏற்றுறாது வீடு முழுக்க சுத்தி வச்சுக்கிறாது இருக்குதான் நாங்களும் சேரும் நாங்கள் தான் மற்றவன் சேரும் நாங்களும் மதில் வழி எல்லாம் அப்படி அடுக்குவோம் எல்லாம் தண்டு வீட்டுக்களை மடக்கி எல்லாம் செய்யற அந்த ஞாபகங்கள் வருது ஆனா உண்மையிலே தீபாவளி அர்த்தம் தீபங்களை வரிசையாக வைத்து வழிபடுகிற நாள் ஏனென்றால் எங்களுக்கு அதுல ஒரு சமய அரசன் இருந்தவன் அசுரன் அந்த அசுரனை கொன்ற தினமாக இருக்கிறபடியா மகிழ்ச்சியாக இருப்போம்ன்றதுக்காகத்தான் உங்களுக்கு வெளிச்சம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கதை சொல்லி ஆனால் உண்மையான விளக்கம் நான் ஒரு இடத்த கேட்டேனா தீபாவளி அன்றுதானா அந்த 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல வாரது அந்த நேர்கோட்டுல வரையக்குள்ள நாங்கள் விடியா சூரியன் வர முதல் ஒளிம்பி முழுகி எல்லாம் எண்ணெய் வச்சு நல்லா முழுகி போட்டிருந்தா அவ்வளவு சக்தியும் எங்களுக்கு வருமா அந்த கிரகங்கள சக்தி முழுக்க எங்களுக்கு வருமா அதாலதான் அந்த நாளே அப்படி கொண்டாடணும்ன்றதுக்காக அப்படியான கதையில சொல்லி சொல்லி ஆக்களை கொண்டு வந்தது ஆனா முறையில இதுதான் உண்மையான காரணம்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னதை நான் கேட்டேன் விஞ்ஞான விளக்கங்கள் வேறையும் இருக்குதானே அந்த 9 கிரகங்களும் ஒன்றா சந்திக்கிற ஒரே நேர்கோட்டுல வாரபடியா தானே அந்த சக்தி முழுக்க எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக விடிய ஒழுங்கி முழுகி எண்ணெய் தேய்ச்சி முழுகணும்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்காமனு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஓ சரி அப்ப என்ன தேய்ச்சி முழுகினால்தான் அந்த ஈட்டுவங்களுக்கு இருக்க வேணும் ஒரு தூய்மை நீங்க நினைக்கிறேன்னு தெரியல அந்த நேரம் தான் அந்த எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வருதுன்னு சொல்லி தான் நாங்கள் அறிஞ்சனா இருக்கலாம் இருக்கலாம் கனகதைகள் இருக்குது நாங்கள் அசுரனை கொன்ற நாள் என்று சொல்றோம் அம்மா கூட அசுரனை கொன்ற நாளாக அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கட சமய சார்பாக அந்த கதை வருகிறது பொதுவான நீங்கள் சொல்ற அறிவியல் விளக்கமும் இருக்கு ஆனாலும் நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்ல என்ன கொண்டாடுறதுல அந்த விளக்குகள் கொடுத்துருந்தாங்க முந்தி சின்னதுல இல்ல அந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்தது பிறகு அந்த வீடுகள்ல எல்லாம் விளக்குகள் அந்த எல்லாத்தையும் இதுல பாக்க நாங்களும் அப்படி வீடுகளுக்கு எல்லாம் அந்த சின்ன சின்ன வீடுகள்ல ஆமா கீழகிழி எல்லாம் நாங்கள் சுட்டி விளக்குகள் எல்லாம் கூட வச்சு அத வழிபடுற நாள் அங்க கொண்டாடுறோம் அது மாதிரி இந்த விளக்குட்டுக்கும் அந்த பெரிய வாழையை கொண்டு வச்சா நடுவில் வச்சு அதுக்கு வச்சு எடுக்கிறாரு சொக்கப்பன் எல்லாருமே வேதக்காரர் தான் அந்த செய்து அதனால செய்யறாங்க பச்சாக்க செய்யற மாதிரி நாங்களும் செய்யறோம் ஆனா சொக்கப்பன் என்று சொல்லுவான் வாழையை வெட்டி அதுக்குள்ள இந்த என்ன தேங்காய் இந்த ஒரு சிரட்டையை வச்சு அதுக்கெண்ட வச்சு அப்படி எடுக்கிறாங்க வாசல் அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தூய்மையான காற்றுகள் உருவாக வேணும் அந்த தீய சக்திகள் போக வேணும் அது உண்மைதான் அதே மாதிரி இந்த மேரளி கார்த்திகை மேரளி மாதிரி அந்த தீபங்கள் கூடுதல்
சரிதானே, அப்பதானே இருள் இருள் கூடவா இருக்கிறபடியா ஒளிமயமாக வேணுமன். கார்த்திகை மாதம் வந்த உடனே விளக்குகள் எல்லாம் கோட்டுகள்ல ஏற்று வேறு, விளக்குகள் எல்லாம் தோட்டு வழியா வேறும். ஏனென்று கேட்டா எங்களுக்கு அந்த ஒளி கிடைக்க வேணுமன்றதுக்காக ஜன்னல்கள்ல. நாங்க இப்ப கார்த்திகை தொடங்க நடுப்பகுதிக்கே ஜன்னல்கள்ல லைட்டுகள் கூட்டி போறோம். இங்க சில இடத்துல இப்பவே வந்துட்டு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கு. நாங்க சில நேரம் டிசம்பர் ஒன்றுக்கு வைக்கிறது, ஏன்னா டிசம்பர் 31 மட்டும் அந்த இருந்து சூழ்ந்த காலம் நல்லது. அதாவது நீங்கள் கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் அந்த நிகழ்வை வீட்டில் கொண்டாடி இருக்கிறீர்கள். அது காரணம் தெரியாட்டியும் எங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு நாடண்டா நாங்கள் அதை கொண்டாடுவது வழக்கம் தானே. அது மாதிரி இப்ப நாங்க கிறிஸ்துமஸ் எங்களுக்கு விருப்பம் அந்த கிறிஸ்துமஸ் காரம் பிள்ளையாடு எல்லாருக்கும் சந்தோஷம். அப்ப நாங்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு அதை டெக்கரேட் பண்ணி லைட்டுகள் போட்டி அதெல்லாம் அது கிறிஸ்தவற்ற நாள் என்றாலும் எங்களுக்கு மகிழ்ச்சிக்கு கொண்டாடுறோம். அது மாதிரி நீங்களும் அதை கொண்டாடி ஞாபகத்தை சொல்லி இருக்கிறீர்களா? சிறப்பு வாழ்த்துக்கள் ஜெயமலர். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி எனக்கு நன்றி. அவன் செல்வி நித்யானந்தன் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வேறங்க வேறங்க. நான் தீபாவளி ஊருல இருக்கல அதை கொண்டாடினோம். எப்ப புலம்பெயர்ந்து வந்தமோ அந்தந்த அதுல இருந்து தீபாவளி. ஏன் விட்டேன் நீங்கள்? நான் என்ன கொண்டாடுவேன் வீட்டில? எப்படி கொண்டாடுவேன்? சும்மா புதுச்சட்டை போட்டு கோயிலுக்கு போவேன், இல்லது மகிழ்ச்சியா கொண்டாடுறேன், ஏதாவது ஒன்று செய்வோம், அப்படி ஏதாவது இனிப்பு பண்ணம் செய்வோம் அப்படி. ஏன் நீங்க விட்டா நீங்கள்? இல்ல சத்தம் கேட்கல செல்வி. மைக் மைக் செல்வி சத்தம். செல்வி இந்த சவுண்டு கேட்கல. நீங்க மைக் ஓஃபில இருக்காக்குமா? செல்வி இருக்கு. செல்வி இந்த சத்தம் கேக்குதா? மற்ற வைக்கல என்ன? வணக்கம். இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? இல்லையே. தீபாவளியை எடுத்தனா உங்களை எல்லாருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லுகின்றோம். காரணம் இன்றும் இந்தியாவில பெரிய கொண்டாட்டங்களாக தொடங்கிவிட்டார்கள். அது எப்போதும் இது வந்து ஒரு சமய வழிபாடாகவும் நாங்கள் எடுக்கலாம். மகிழ்ச்சி, அதாவது ஒரு இருள் நீங்கி ஒரு ஒளியை கொடுக்கிற ஒரு நாளாக இந்த தீப ஒளி திருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவை அந்த வகையிலேயே உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி நீங்க தாயத்துல கொண்டாடினீர்கள், ஆனா இங்க கொண்டாடிக்கு என்ன கவனம் எடுக்க வேணுமென்றதும், அடுத்தது புலம்பெயர்வில் எவ்வாறு மகிழ்வை தருகிறது. சரி, உங்களோட மகிழ்ச்சியை நீங்க கொண்டாடலாம் என்று இப்பொழுது நான் செல்வி கேக்குதா? செல்வி இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதோ. எனக்கு வாங்கி போடுறது முந்தி பாத்துல. இப்ப வளர்ந்தாலும் சில நேரம் வாங்கிட்டு வந்து எதும் நானா குடுப்பேன். மற்ற முடியல அவருக்கும் தீபாவளி வரதும் தெரியா போறதும் தெரியா சொல்றது இல்ல. தீபாவளி வேண்டி தரையில கேட்க மாட்டாங்கல்ல. சும்மா அப்படி இருந்தோம். நேற்று மகளே போட்டு வரீங்களே ரெண்டு பியாமா இது வாங்கிட்டு வந்து வச்சு விட்டு கொடுத்துட்டு சொன்னேன் நான். நாளைக்கு தீபாவளி அது மாதிரிக்குள்ள வச்சு விட்டேன். தேங்க்ஸ் என்றார் அவ்வளவுதான். ஆனா அவருக்கு நாளைக்கு வந்து சில நேரங்கள்ல லீவா இருக்கும். அநேகமாக வியாழக்கிழமையில லீவு தான் அவருக்கு கூடுதலாக. நாளைக்கு என்னன்னு தெரியா, சில நேரம் வேலையோ தெரியல. லீவ் என்றாலும் அந்த பெருசா நான் ஒரு காலமும் இந்த உலகாலமா போச்சு. ஒன்றாலும் நான் புது சட்டை போட்டதும் இல்ல. தீபாவளி போட்டதும் இல்ல, கோயிலுக்கு போனதும் இல்ல. அநேகமாக வேலை நாடுகள் தான் கூட தீபாவளியோ வருஷமோ
கோயிலுக்கு போறோம் தீபாவளிக்கு போவினமொழியே தீபாவளிக்கு போறது குறைவு தானே. ஆனா இங்க நாங்க என்னத்தை கொண்டாடுவோம் கோயிலுக்கு தான் அதுதான். இப்ப இங்க ஒண்ணும் செய்ய இல்லாது இங்க நாங்கள் பக்தியா அது கோயிலுக்கு போட்டு வந்தா சாப்பிட மாட்டோம் கொண்டு போட்டு அப்படி கொண்டு தான். ஆனா இங்க நாங்க தீபாவளிக்கு வந்து புது உடுப்ப போட்டு சும்மா ஸ்வீட்டுகளை சாப்பிடுவினம் கொடுவினம் போட்டு கோயிலுக்கு போற குறைவ. ஆனா இப்ப சில பேர் கோயிலுக்கு போயிடும் மச்சஞ்சி சமைக்கிறே இல்ல. ஏன்னா இப்ப கூடுதலா இப்ப நாளைக்கு கந்த சட்டி வர்ற வழியா கூடுதலானாக்கா இப்ப நாளைய கௌரி காப்போம். அப்ப அப்படியே மரக்கறிய கண்டிப்பு பண்றவர்கள் சாப்பிடாயினும். ஆனா உண்மையா இந்த நாளை நாங்கள் கொண்டாட வேணுமெண்டா இறைச்சி அதை சமைச்சு ஓகே அது அந்தண்டு மகிழ்ச்சியா வீட்டுல ஒரு நல்ல உணவை சமைச்சு சாப்பிடறோம்டா அது உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியாண்டு நேற்று பார்த்தாலும் ஒரு விளக்க நாங்கள் தீபத்தை ஏற்றி அழகு பார்த்து வச்சுட்டு அது மஞ்சத்தை சாப்பிடே கூட எங்களுக்கே மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்ல பாருங்க. இல்ல நாங்க சமயத்தோட வாழ்ந்துட்டோம் தானே அதாவது ஒளியேற்றுவது எங்களுக்கு நானும் சமைக்க மாட்டேன் நாளைக்கு உண்மையா நானும் சமைக்க மாட்டேன் நாளைக்கு. அதான் இப்ப ரெண்டு விதமா எடுக்கலாம். சில பேர் வந்து அதை சாப்பிடணும் ஒண்ணும் செய்யலாது. ஆனால் நாங்கள ஒரு அந்த அழகுக்காக ஏற்றுறது இல்லத்தாங்க தீபத்தை. நாங்கள் உண்மையில பக்தியா அப்படி நினைச்சுதான் ஒரு தீபத்தை ஏத்துவோம். இப்ப விளக்கு எடுக்கு பாருங்க விளக்கு எடுக்கு நாங்கள் தீபத்தை ஏத்துறோம். ஆனா நான் வச்சு சமைக்க மாட்டேன் இறந்தவர்களுக்கு மச்சம் எல்லாம் செய்து படைக்கிறது எங்கட ஊரில் நாங்க இங்க செய்யறேன் அங்க செய்திருக்கிறோமே அம்மா அப்பாவுக்கு படைச்சிருக்கிறோம். நான் மீண்டும் எடுக்கிறேன்னா மிக்க சரி மிக்க நன்றி மிக்க நன்றி. நவுலவதி தில்லத்தேவன் வணக்கம். வணக்கம் நவுலா. வணக்கம். கேட்டுக் கொண்டிருந்தேன் எனக்கு இந்த இணையம் பிரச்சனை தந்து கொண்டிருந்ததால காலம் தொடக்கம் விரையில இப்ப கொஞ்சம் வருது இப்ப நிக்கும் சொல்லிடலாது திடீர் திடீர்னு வந்து வந்து போய் கொண்டிருக்கிறாரு. எங்கட வீட்ட வந்து எங்கட அம்மா வந்து அங்க வந்து நாங்கள் புதுச்சட்டை நடுக போடுறதுண்டு இல்ல தானே. இப்ப முக்கிய கலையனை விட அதுகளை விட புதுச்சட்டை போடுறோம்டா கூடுதலா எங்கட விட்ட தைப்பொங்கல் வருஷப்பிறப்பு தீபாவளி. அப்ப அத வந்து நாங்கள் கட்டாயம் எதிர்பார்ப்போம். என்ன கஷ்டம் என்றாலும் எங்களுக்கு 8 பேர் எல்லாருக்கும் முடிப்படுத்து அதை தச்சு போடுறதுல அதுல ஒரு சந்தோஷம் இருந்தது. அதோட சரியான சந்தோஷம் சரியான சந்தோஷம் தையல்காரல போய் இடவிரவா நின்று வாங்கின ஞாபகம் இருக்கு. இது நாங்கள் வேறு அக்களுக்கும் தச்சு கொடுக்கறது எங்களுக்கு அம்மா தைக்கிறவோ அப்ப அம்மாக்கு உதவியாயும் நாங்கள் இருந்து கொள்றது. அப்ப இது அந்த சட்டைய போட்டு பேந்து அதை போட்டு கொண்டு போய் படையிலே கணிப்பம் பேந்து சொந்தக்கார வீடுகளுக்கு போட்டு வந்தா பெரிய சந்தோஷம் புது சட்டைய காட்டுறதுக்கு. காட்டுறதுக்கு என்ன மஞ்சளையும் பூசி கொண்டல போறதுக்கு மஞ்சள் அதுதான் தோஞ்சிட்டு வந்து அந்த புதுச்சட்டை போடைக்க உள்பக்கத்துல மஞ்சள் அரைச்சு வச்சிருப்பா அம்மா மஞ்சள் பூசி நீண்டு நாங்களும் பூசி இருக்கிறோம் ஆனா எனக்கு அதை பத்தி இது அரிய ஐயாட்டம் கேட்டு பாப்போம் கேளுங்க ஒருக்கா ஏனாண்டு எனக்கும் தெரியல. நான் இப்ப அது சொல்ல வந்தேன்னா நான் காரணம் எனக்கும் தெரியாது. சாப்பாடும் வந்து ஸ்பெஷலா இருக்கும் எங்கட வீட்ட வந்து ரெண்டும் இருக்கும் நாங்கள் வந்து சைவம். அப்ப எங்களுக்கு மிரக்கறியும் ஸ்பெஷலா இருக்கும் மச்சமும் காய்ச்சி வேணும். ஓ ஆனா நான் கல்யாணம் முடிச்சு போனா பிறகு அந்த நான் மச்சம் சாப்பிடுறதுல தானே பல்வேறு இவேந்த விட்டையும் இல்ல. அப்ப அந்த மச்சம் சாப்பிடுற இதே எனக்கு விதையில
என்ன அந்த கூடுதல அந்த கௌரி காப்பங்கட விட்டு ஒரு தரம் பிடிக்கல, அது பிடிச்சாதான் விதரமா இருப்பேன். அப்ப அம்மாவும் சொல்லி போட்டா அங்கல்ல கேள் துப்புரவா அந்த கந்த சட்டையை பிடிக்கணும் என்று 60 வயதுக்கு பிறகுதான் தான் பிடிக்க தொடங்குவேன், உங்களை எல்லாம் கட்டி கொடுத்துட்டு என்று சொல்லி கொண்டே இருப்பான் நடுக. ஆனா அது அவ பிடிக்காமலே வெள்ளன போயிட்டா அந்த அது எனக்கு அந்த நினைவு இங்க வாழ்க்கைக்கு அது மாறி பிடிக்கிறார்கள் என்ன, எல்லாருமே பிடிக்கிறார்கள். அங்க வந்து அப்பாண்ட அம்மா பிடிப்பா கோயில்லயே போயிருப்பா. அங்க முந்தி எனக்கு தெரிஞ்ச அளவுல திருமணம் ஆகி பிள்ளைகள் இல்லாதாக்கத்தான் கூட கந்த சட்டி விரதத்தை பிடிப்பினா. கந்த சட்டி விரதம் புதுச்சட்டை உண்டு பலகாரங்கள் செய்வினம், அது பேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து விடுற மாமி மேக்கு அரைக்கி வைக்கண்டு அது அல்ல ஆக்கள் வந்து போயினம், அதுலயும் ஒரு சந்தோஷமா இருந்தது. இங்க வந்து அன்று தொடக்கம் இன்று வரையும் அந்த தீபாவளிக்கு நான் ஒரு தரக்கும் குறவிடையில பிள்ளைகள் இருக்கேக்கையும் எல்லாருக்கும் புதுச்சட்டை போட்டு நானும் போட்டுக்கொள்ளுவேன், அதை இன்று வரையும் நடைமுறைப்படுத்த. ஆனா மகளெல்லாம் சொல்லுவாள் இப்ப இப்போ தானே புதுச்சட்டை இன்றைத்தான் போடணுமோ புதுச்சட்டை என்று கேப்ப. ஆனா நான் இது போட்டாலும் மண்டைக்கு போட வேண்டிய கடமைக்கு போட்டுக்கொள்ளுவேன். அதை எப்படி போட்டா இது அந்த அண்டைக்கு போட்டுற தோஞ்சு குளிச்சு இதண்டு போட்டேன். ஆனா இங்க வந்த அப்புறம் இப்ப லண்டனுக்கு வந்த அப்புறம் ஒரே மிரக்கரை தானே மற்ற கோயில்களும் இருக்கிறபடியா கோயில்கள் தான் கோயில்கள் இருந்த இருக்காட்டி என்ன கோயிலுக்கு போய் சொல்லுவோம். மற்றது இந்தியன்கள் கூட இருப்பதனால இங்க வந்து புதுச்சட்டையோ புதுச்சாரியையோ போடுறதுக்கு இடம் இல்லை தானே, அப்ப கோயிலுக்கு தானே போவோம் புதுச்சாரிய கட்டிக்கொண்டு. அது ஒரு ஆசை மாதிரி என்ன, ஆனா இப்பதான் கட்டி கொண்டு வருவினம் இது அண்டைக்கு கொஞ்சம் பாப்பினம் என்ன உடுப்புகளை புதுசோ பழசோ கொண்டு பாப்பினம் கூர்மைய மற்றும்படி போட்டு கொண்டு போனாலும் அத பெருசாச்சோ இதென்ன நிறைய பேர் நல்ல சாரிகள் எல்லாம் கட்டி கொண்டு வருவினம். அது தீபாவளி மற்றது இங்க லண்டனை பார்த்த மட்டும் இடவெளி எல்லாம் பார்த்தா இந்த இந்திய நாக்கள் அவைக்கு 5 நாள் கொண்டாட்டம் வருஷப்பறப்பு விசிட்டிங் அதுண்டு ரோட்டுகளும் ஒரே கிரவுட்டா இருக்கும். தீபாவளி 5 நாள் கொண்டாடுறவையோ தீபாவளி 5 நாள் அதுக்குள்ளதான் ஒரு நாள் அவைக்கு நியூ இயரும் பெறுறது, ஒரு நாள் வெடி ஒழுத்துறதாம், ஒரு நாள் விசிட்டாம், அப்படி என்று ஒரு நாள் தீபாவளி என்று 5 நாள் கொண்டாடுவினும். அது வான வேடிக்கைகளும் மற்ற உடுப்புகள் அவைன்ற உடுப்புகள் வேறதானே அதை போட்டுக்கொண்டு போயக்கேயும் ஒரு அழகாத்தான் கொஞ்சம் கூடுதலா வெள்ளையாக வெள்ளை நிறத்துல தான் இருப்பார். கருப்பாக்கள் சரியான கொஞ்சம் குறைவா தான் இல்ல குஜராத்தில நாங்க பார்த்ததுல கூட வெள்ளையாக்கள் கூடுதல மற்றது அவைந்த உடுப்பும் வந்து இப்ப நெடு அப்படி போடாயினா அப்ப முழு இதுகளை போட்டு மீனுங்க இதென்ன அதுகள் சோழிகள் அதுகள் காதுக்கு களத்துக்கு எல்லாம் போட்டு போயிக்க கலகலன்று சேர்ந்து போயிக்க பார்க்க ஒரு அழகா இருக்கும். மற்றது வெடியும் கொளுத்துவார்கள் வெடிஞ்ச ஒரு கிழமைக்கு முதலே இடக்கட வெடிச்சோடு தான் இருக்குது. நாங்களும் இலங்கையில கொளுத்தினாங்க. ஆனா என்ன விதச்சனையா நாங்கள் அந்த வெடி கொளுத்தின காலம் போக்காலம் வந்தா போலதான் எங்களுக்கு வெடி நிப்பாட்டப்பட்டது. இல்ல இல்ல நாங்கள் தெப்பங்களுக்கும் தீபாவளிக்கும் கொளுத்தினாதான் பேந்து அந்த பொற்சூழலை விட இங்கே வந்து கிறிஸ்துமஸுக்கு நியூ இயருக்கு எல்லாம் கொளுத்தினாங்க. இங்க பக்கத்து வீடு எல்லாம் கொளுத்தினம் தானே எங்களுக்கு பக்கத்து வீடு எல்லாம் இந்தியன் ஆனவடியா எனக்கு எங்களுக்கு கொளுத்த தேவையில்லை, வீட்டுக்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். பானம் பானம் எல்லாம் ரொம்ப வெடிகள் எல்லாம் வருது அங்க மத்தாப்பு கொளுத்துறதுல இவ்வளவு முக்கியமா நிப்பான். இங்க நாங்கள் கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுறோம். அங்க வெடி வந்து அந்த என்ன வட்டப்பட்டி அந்த என்ன தொடர் பக்கெட் என்று சொல்லி இதுதானே அப்ப அந்த ஈக்கில் வானத்தை எடுத்து அந்த உடுப்பு போடுற கொடியில அப்படி கொழுவி போட்டு கொண்டை நெருப்ப வைக்கிறோம் அது அப்படியே மேல வழியில வச்சு பாருங்க அதுவும் இல்லாத உள்ளுக்கு போயிடும் போத்திருக்க. பிள்ளையால் கொண்டாடினா இப்ப இப்ப பிள்ளையால அத கொண்டாடினமே போட்டிக்காதையோ இப்ப மகண்ட வாய்ப்பு வந்து இலங்கை என்றபடியா அவ அத கூடுதலா கொண்டாடுவா.
இப்போ நான் சனிக்கிழமை போய்க்கு உடுப்புகள் கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். போடுறது போடாது அவன் இஷ்டம், போடுவினம் பக்கத்தில் கோயிலும் இருக்குது, போயினம் இங்கே வெறன்னு சொல்லி இருக்கணும். ஆனவுடைய இப்போ போடுவினம் பிரச்சனை இல்லை. மற்றது சாப்பாடு தான், பலகாரங்கள் அதுகள் இதுகள் போய்க்க ஏதாவது வேண்டி கொண்டு ஸ்வீட்டை ஏதாவது வேண்டி கொண்டு போவோம். மகள் வந்தால் இங்கே இதை வேண்டி கொண்டு வர அப்படி அதுதான் வந்து போறதுலயும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு லண்டன்ல வந்து ஸ்வீட் அடக்கன்னு போயிட்டாலாம் கடைகள்ல, நாங்க இங்க வந்து போன கிழமையே கியூல நிக்குது இந்த பெரிய கியூல. ஓ, அதுக்கு போய் ஒரு மனத்தியால நிக்கிற நேரம் அதான் நான் இப்ப ஜோவிச்சேன். லட்டும் அந்த சீனி இதுவும் கொஞ்சம் செய்வோம் என்று சொல்லி. சீனி முறுக்கு சீனி இல்ல அந்த சிப்பி என்று வெள்ளமாவுக்கு உளுத்த மாவும் போட்டு பட்டர் அதுலேயதன் விட்டு பச்சை தண்ணிய விட்டு குழச்சு நெல்லை அடிச்சு எடுத்துட்டு போட்ல வச்சு மெல்லிச ஒரே இதுக்கு ஒரு மெல்லிச பெறக்கூடியா வச்சுட்டு முக்கோணமா ஒரு பச்சனுக்கு வெட்டிட்டு பொறிக்கிறார். பொறிச்சு எடுத்து முடிஞ்சா பஞ்சமாவோ அரிசி மாவு போடுறீங்கள வறுத்தமா தானே வாசம். மற்றது எள்ளும் போட்டேன் நான் இப்ப கொஞ்ச நாளை முதல் செய்யக்க அதுவும் கடிபடன் இல்லை. அதுக்கு பிறகு வந்து பானியை காய்ச்சி அதுக்கு விட்டா கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுவீங்க. சாப்பிடலாம், நாங்களும் செய்யறாங்க. ஆனால் நீங்க சொன்ன நாம் வந்து வெள்ளை மாவும் அரிசி மாவும் சேர்த்து சுடு தண்ணியில குழாய்ச்சி தான் செய்யறாங்க. நீங்க பஞ்சத்தை மெத்த முறுக்கு நீங்க சொல்றது மெத்த முறுக்கு. நாங்க சொல்றோம் முறுக்கு முறுக்கு இதுக்குள்ள போட்டு பெட்டன் பெட்டனா இருக்கும் தானே சாப்பிட்டையா இருக்கும் கருக்கு முறுக்கு அப்படி அதுக்கு சொல்றது சீனி முறுக்குண்டு. இதுக்கு சீனி பலகாரம் தான் சொல்லுவேன். சிப்பி சோய் என்பினோ சிப்பி சோயோ அந்த சிப்பிய வந்து நாங்க உருட்டி போட்டு சீப்புல அந்த முழுக்கரண்டியில வச்சு இதன்ற மாதிரி இது வந்து போட்ல வச்சுட்டு சதுரமா அல்லது ஒவ்வொரு ஷேப்புக்கு காட் ஷேப் அதுகள் அந்த அச்சுகள் இருக்குத்தானே அதுல வெட்டி ஒரு முரண்டி இருக்கும். அப்ப சாப்பிட நல்லா இருக்கு. எல்லா நேரமும் சாப்பிட மாட்டோம், இப்படியான ஒரு நேரத்துல சாப்பிடக்க மகிழ்ச்சி தானே எங்களுக்கு. ஏதாவது இருக்கும் பலகாரம் ஏதாவது சிப்பி சோயி அல்லது என்ன இஞ்சதானே வேண்டலாம் இருந்தபடி இருக்கும். இது இப்ப இப்படி என்னக்க நான் லட்டு இதுவும் கிடக்க அதை செய்வோம் கென்ன நாள் செய்யல கொஞ்சத இப்ப கணக்க சாப்பிடுறோம் குறைஞ்சிட்டோம் நாங்க குறைஞ்சிட்டுதான் நேரங்களும் குறைவுதான் சாப்பிடுறது குறைவு. அது ஆரம் தெரியக்கு அல்லது எங்கேயாலும் கிடைக்க அது சாப்பிட ஆசையா இருக்கு. வீட்டுல செய்தா இழுவண்ணு நன்றி கொண்டாடுறது தீபாவளி திருநாள் சிறப்பாக எல்லோருக்கும் மாமி எட்டும் வந்து வேண்டிக் கொண்டு விடைபெறு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கும் நல்ல தீபாவளியாக அமையட்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். மிக மகிழ்ச்சி. உண்மையிலேயே எல்லோரும் அந்த பலகாரங்கள் நாங்கள் உண்மையிலேயே இப்போ எல்லோரும் வேகமான சூழலில் இருக்கிறோடைய பலகாரங்கள் செய்கிறதெல்லாம் குறைவு. ஆனால் இப்படி பண்டிகைகள் வருதுன்னா எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி. அதை செய்ய வேணும். யாராவது சில நேரம் எங்களை அறியாமல் சில நேரம் திடீரென வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து அவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பிள்ளைகளும் மகிழ்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நாடாகவும் எங்களுக்கு அமைஞ்சு விடும். ஆகவே நிற்கிறவே முதல் நாள் அல்லது அந்த நாளோ ஏதாவது ஒன்றை செய்து வச்சால் இனிப்பு பலகாரம் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் சாப்பிடும்போது. அந்த வகையிலேயே அவருக்கு அந்த சீனி சிப்பி சோகி இனிப்பு பலகாரம் செய்ய போறாரம் பிடிச்சு கொண்டது. நானும் அதுதான் கூட செய்யறேன். எனக்கு அது விருப்பம் என்ன கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடலாம் அதான். மிக்க நன்றி. யாரோ குகன் நண்டு ஒரு ஆள் வந்தார் என்று காணையில வேற இரவு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆள் இல்ல. நாளைக்கு ரெண்டு நிகழ்ச்சிகள் தொகுப்பாளர்கள் விசிட்டர்ஸா இருக்கலாம் எனது ஊகம், மற்றபடி தெரியாது. உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி கொண்டாட்டம் தீபாவளி நாளைக்கு? தீபாவளி இங்க பட்டாசுகளோட சத்தத்து கேட்டாலே எங்களுக்கு தீபாவளின்ட்டு அதுவும் மகிழ்ச்சி தானே. பட்டாசு மகிழ்ச்சி. இப்போ ஊரில் எல்லாரும் கொண்டாடின மாதிரி தான் ஊரில் கொண்டாடுறாங்க.
ஆனால் இங்கே நான் எப்பவும் அந்த படிகளில் ரூம்களில் இப்போ நாளைக்கு இப்போ மேலே பொழுதும் அப்போ இன்னும் கொஞ்சம் களகட்டும் அதெல்லாம் தீபங்கள் இப்போ நம்மளே இதில் ஏற்றி வைப்பேன். மற்றது சாமி விளக்கு இதை ஏற்றி வச்சுட்டு செய்வேன். மற்றது மழமை போல ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்ய கோயிலுக்கு போகிறேன். நீங்களா கோயிலுக்கு போகிறேன்? அதுதான் இப்போ இது சமய சடங்கா அரை ஒருத்தர் இறந்ததுக்கு கொண்டாடுறதுன்னு சொல்வார்கள் ஒரு சிலர். ஒரு சிலர் சமய சடங்குன்னு சொல்கிறார்கள். அது நாளைக்கு பார்ப்போம். இறைச்சியும் சமைக்கிறவர்கள் தானே. சமய வழிபாடு என்று ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு பக்கம் சமய வழிபாடு இல்ல. தீபாவளி சமய வழிபாடு இல்ல. தீபா ஆவளி தீபங்களுக்கான வரிசை அண்ணான்னு சரி. ஆனா சமய கதையிலதான் மகுடா சொன்ன கொண்ட நாளும் தீபாவளி நாள். அப்பே மச்சன் சமைச்சு புது உடுப்பு போடுறீங்க. அவர் செத்தாண்டு ஒரு சந்தோஷத்தானே கொண்டாடுற சந்தோஷத்தை தானே செய்யணும். ஆமா தீபாவளி அப்ப சமயம் வராது தானே. அதுக்கு சமயத்துல ஒரு கதையும் இருக்குன்னு சொல்றேன். கதை இருந்தா அப்ப ஏன் மச்சன் சமைக்கிறீங்க? அது அவங்களோட விருப்பம். எல்லாரும் சமைக்கிறோம் இல்லையா? நாங்க எல்லாம் சொல்றேன் தீபாவளிக்கு சில பேர் செய்யறது தான் இல்லையா? அது மகிழ்ச்சியா வீட்டுல இருந்து தேடி பாருங்க. ஒண்ணுமெண்டா சமய சடங்கு இல்ல. அது இல்ல அது மகிழ்ச்சி சமய சடங்கு இல்ல. ஒரு நீங்களும் பாருங்க வந்து ஒரு அசுரனை அழிச்ச ஒரு நாளாம். அதான் அசுரன் அண்டா யார்? அசுரன் அண்டா யார்? மக்களுக்கு துன்பம் செய்தவன் தான் அசுரன். அதுக்கும் சமயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அது அது சமயத்தால தான் அந்த துன்பம் செய்தவன் வந்து அதுதான் வந்து சமயத்துலதான் வருகிறான் அதுல கதையில. அதனால அந்த கதையும் இருக்குது. ஒவ்வொருத்தர் கொண்டாடுற அந்த நிலவுறதான அவங்க அவர்கள் வந்து அவர்கள நீ உயர்றது அவ இது தீபாவளிக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்லை உண்மையிலேயே. தீபாவளி வந்து இப்ப புது எங்களுக்கு சித்திர புது வருஷம் எங்களுக்கு. அதுபோல இவர்களுக்கு குஜராத்தி மக்களுக்கு சனிக்கிழமை வடிவா சொன்னாரு பக்கத்துல கடை வச்சு. அது என்னண்டா வாணிமோகன், ஒவ்வொரு இனங்களும் இப்ப எங்கட தைப்பொங்கல் அன்று வேற ஒரு மக்களுக்கும் ஒரு தினம் பெறுகுது. அப்ப அதனால நாங்க சொல்லிடல. அது அவையின் யார் யார் என்னத்தை விடயத்துல அந்த சமய ரீதியா கொண்டாடினோமோ அந்தந்த இன மக்களுக்கு அந்த நாள் இப்ப எங்கட நாள் தான் இப்ப எங்கட தைப்பொங்கல் குஜராத்தி மக்கள் கொண்டாடிவிடுமோ சந்திக்கிறது குறைவு. அப்ப ஃப்ரைடே நைட் வந்து ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணுவோம் டுகெதர். சனிக்கிழமைக்கு நியூ இயர். அப்ப அவர்கள் வந்து வித்தியாசமான முறையில தான் அது அவர்கள் வெஜிடேரியன் தானே கூட. அப்ப அதை கொண்டாடுறதுன்ட்டு சொல்லித்தான். அப்ப அத நான் யோசிச்சேன். இப்ப அவர்கள்ரிய நாங்க இப்ப அவர்கள்ரிய ஏதோ தீபாவளின்றது எங்கடைய இல்ல. அது உண்மை இல்ல. அப்ப அது வந்து இப்ப எங்கட தைப்பொங்கல் அவர்கிட்ட அது நீங்க இல்லையென்று சொல்லிடாது. ஏனென்றால் உலக உள்ள சைவ மக்கள் ஏனென்றால் இந்த ராம லக்ஷ்மணர் வந்து வனவாசத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு திரும்பும் வழியில தீபாவளியாக கருதப்பட்ட நாள்ல தான் புத்தகம் வாசிக்கிறீங்க. அப்படி சொல்லல இல்ல இல்ல அப்படி நான் சொல்லலான்னு நீங்க சொல்லலாது. அப்படி நான் சொல்வேன் ஏன்னு சொன்னா நானும் தான் அந்த கதை வாய்ச்சது. இப்ப குஜராத்தி மக்களுக்கு தான் இது இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இல்ல அவர் இப்ப எங்களை தைப்பொங்கல் அன்று தொட்டு கொண்டாடுறோம். அது நாங்க எல்லாத்தையும் தானே கொண்டாடுறோம். இப்ப எங்கட தைப்பொங்கல் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஐ டோன் நோன்னு சொன்னேன். அவர் கொண்டாடுறதுல தெரியாது. அப்ப அது அவர்கள் இல்ல. அது போலதான் இதுவும் எங்கட இல்ல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா எல்லாத்தையும் பத்தி நாங்கள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். நாங்கள் அன்று தொடக்கம் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் காட்டி தந்த தீபாவளி இல்ல. எங்கட அம்மா அப்பாவும் அப்படிதான் காட்டி தந்தவங்க. அம்மா காட்டி தந்தது அது வந்து எங்கட இல்ல. அது வந்து தீபாவளின்றது எங்கட இல்ல. அது வந்து சமயமும் இல்ல. சமயத்துக்குள்ள பூத்துறீங்க இப்ப எல்லாத்தையும் தானே சமயத்துக்குள்ள ஒன்று பூத்துறீங்க. அப்படி கதை இருக்கு. கதை நம்மள கதை நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு பாரம்பரியமா சொல்லி தந்ததுதான். இல்ல இல்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இது ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு சொல்ல ரைட்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா நாங்களும் நீங்க இப்பதான் நீங்க புத்தகம் வாசிக்கிறீங்க. நாங்களும் படிச்சிருந்தாங்க. அது வந்து இது வந்து தீபாவளி எங்கடையும் இப்ப நீங்க வாங்கிச்சது. இப்ப வாங்கிச்சது நீங்க அப்படியே சமய சடங்கு கருத்தை சொல்றதுக்காக இது சமய சடங்கும் இல்ல உண்மையிலேயே. சரியா சமய சடங்குன்னு சொன்னா இப்ப தமிழக சொன்னார் ரெண்டே தான். நாங்க எல்லாமே தான் நீங்க சமயத்துக்குள்ள நீங்க சமயத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு பூத்துறாரு. சரியா பூத்துறபடி விளக்கம் தெரியாமலும்
அநியமான ஓகேண்ணா அதுக்கு வரையில் நாங்கள் விளக்கம் தெரிஞ்சு சைவ சமயத்துல ஒரு கதை இருக்குது மகுடாசுரனை கொன்ற நாளும் தீபாவளி அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு ஒரு கதை இருக்கு. அது மாதிரி இப்ப ஏமல சலிஜனே விஞ்ஞான ரீதியாக அந்த ஒன்பது கிரகங்களும் நீர்கோட்டில வரக்கூடிய ஒரு சக்தியாகவும் இந்த நாளை கொண்டாடும். குஜராத்தியர் இந்த நாளை தங்களை ஒரு புது வருடமாகவும் கொண்டாடுவார்கள். அதுவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுறோம். அப்ப ஏன் இப்ப ஏன் அப்படி என்ன சொல்லினும் ஓ ஒருத்தர் இருந்தாராம் அவர் எல்லாரையும் மன்னிச்சாராம் அவர் எல்லாரும் சாக்க அவர் செத்த நாளை சந்தோஷமா கொண்டாடுறோம்ட்டு. அப்ப அதே ஒரு கேவலமா இல்ல ஒருத்தர் செத்தத்தை கொண்டாடுறது புது உடுப்பு போட்டு அதாவது அவன் மக்களுக்கு எத்தனையோ மக்களை கொன்ற ஒருதனால அந்த கொன்ற நாளை வந்து நாங்க சந்தோஷப்படுறோம். அவன் வந்து அசுரன் அழிஞ்சவன் நல்லது ஏனென்றா இன்னும் இருந்தா நிறைய பேரை கொள்ளுவானுடா. அப்ப அந்த நாளை மகிழ்ச்சியா தோஞ்சு முடிச்சு புதுச்சட்டை போட்டு கொண்டா புதுச்சட்டை போட்டு கோயிலுக்கு போறது தீபாவளி அது வந்து அதுன்ற பொருள் அது வந்து தீபாவளியும் பலியும் கிடையில. ஆனால் வந்து எல்லாத்தையும் அதுக்குள்ள புகுத்தி 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 தான் எல்லாம் வந்துட்டுது. நாங்க எல்லாத்தையும் இப்ப இது வரையுது இது கிறிஸ்மஸ் வரையுது கிறிஸ்மஸ் இப்ப நாங்க எங்களுக்கு இல்லை என்றாலும் நாங்கள் அதை என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷமான மகள் ஒரு மரத்தை வச்சு ஒரு விளக்க போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அதை கொண்டாடுறேன். அது கூட இல்லை அது கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுறீங்க இல்லை எங்களுக்கு அது விளக்கம் எங்களுக்கு அது விஷயமே தெரியாது. அது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அண்டு ஏறன்று சொன்னால் அண்டே ஒரு நாள் தான் இப்போ நாளைக்கு தீபாவளி என்ற படியினால என்ன தீபாவளி நாளைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வாரம் முழுதும் ஹாலிடே சரியா. அப்ப சில வீட்டுகள்ல உடுப்பல் வாங்கியிருக்கிறாரு பிள்ளைகளுக்கு அது ஏற்கனவே இருந்தது பட் அப்படி பின்ன போகலாம் நம்ம அதுக்காக பிள்ளையாண்டே போட போறதும் இல்லை. ஆனால் சிலர் நீங்க சொன்னது போல கோயிலுக்கு போவார்கள் என்னென்ன காட்டுறதுக்கு நம்ம இல்லைன்னு சொன்னீங்க காட்டுறது போவார்கள். அப்ப அது வந்து இப்ப கிறிஸ்மஸ் டைம்ல முழு பெருமுள்ள இருக்கிற டைம் அது ஆபீஸ்ல போறாங்க எல்லாரும் கொண்டாடுறது இல்ல பலரும் நீங்க இப்ப யோசிங்க கிறிஸ்தவர் அந்த நாளை நாங்கள் கொண்டாடுறத நாங்களுமே கொண்டாடுறோம் ஏனென்றா உலக மக்கள் எல்லாம் கொண்டாடும் அதுக்கு என்ன நாங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறது இல்ல எங்களுக்கு உலகமே தெரியாது பைபிள் என்ன இருக்கு நமக்கு தெரியாது அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அந்த நாள்ல எல்லாரும் வீட்டுல நிக்கிறபடியினால. ஆனா எத்தனை பேர் கொண்டாடினோம் இல்ல நாங்கள் நிக்கிறபடியா இல்ல எல்லாரும் கொண்டாடினோம் பிள்ளைகளும் வடி அழிதுகள் வேண்டி இல்ல அண்டைதான் எல்லாரும் நிக்கிறது வேலையில இருந்து அநேகம் சில ஒரு சில வேலைகளுக்கு இது இருக்கும் அநேகமான பள்ளிக்கூட லீவுகள் அநேகமாக ஹாலிடேஸ் வந்து வெளியில இருந்து வந்தா கண்டிப்பார்கள். அப்ப அந்த ஒரு நாள் வந்து எல்லாரும் நிக்கிற நாள் அனியமானாக்களுக்கு டர்க்கியே வச்சு என்ன கேட்பார்கள் தெரியும். அப்ப விடுமுறை நாள் என்னபடியா தான் கொண்டாட்டம் கொண்டாட வேணும் இல்லாது கிழமை நாளில கொண்டாட அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்ல இல்ல அந்த ஏனண்டா நீங்க சொல்றியா கிறிஸ்துமஸ் அப்படி அது மாதிரி இன்றைக்கு தீபாவளியும் உங்களோட நாள் அதாவது லண்டன்ல இப்ப ஹாலிடேஸ் அப்ப நாளைக்கு தீபாவளி மட்டும்தான் நிப்பாருகள் வேலைக்கு போறவரு வீட்டுல கூட போட்டு ரெண்டு பேர் நிக்க மாட்டாரு நாளைக்கு வேலை வேலைக்கு போறாங்க நாளைக்கு வேலை போயிட்டு வரு வந்துட்டு வார நேரம் விட்டு 10 மணி ஆகும் அவர்கள். ஆனா நான் வந்து அப்பாவும் விளக்கு கார்த்திகைக்கும் தீபாவளிக்கும் நான் அப்பவும் வச்சு விளக்குகளும் வச்சு பலகாரம் நேரம் இருந்தா செய்வேன் இல்லையாட்ட ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படி கொண்டாட்டம் பண்றதை விட அது ஒரு அந்த 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 இதுகளை வச்சு செய்யறதுல நான் ஒரு சந்தோஷப்படுறேன். இல்ல அதாவது கொண்டாட்டம் பண்ணி இப்ப நாங்க சில நேரம் 2-3 நண்பியால் சேர்ந்து நாங்கள் வீட்டுக்கு வருவோம் பலகாரம் பரிமாறுறோம் சந்தோஷமா கோயிலுக்கு போய் வருவோம் இல்லாத சும்மா எல்லாரும் இருந்து காய்ச்சி போட்டு படியில ஒருக்கா நடந்து போய் வருவோம் அப்படி ஒரு கொண்டாட்டமும் எங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த தீபாவளி நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சி தானே அது தெரியல ஒவ்வொரு தரம் இப்ப நாங்கள் எங்களுக்கு அப்பா அம்மா காட்டின அந்த வழியில நாங்களும் அதை ஒரு நாளாக கொண்டாடுறோம். அது பெரிய கொண்டாட்டம் வந்து இல்ல இப்ப எல்லாரும் வேலைக்கு போற அந்த நிலைமைகளும் இருக்கிறது. மாலை நேரங்கள்ல சில நேரம் நட்புகள் சில நேரம் பெறுவார்கள் அல்லது ஒரு பலகாரத்தை கொண்டு வருவார்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படியும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதை விட இறைச்சி சாப்பாடு சில பேர் நாங்க இன்றைக்கு புதுசாக ஒரு ஆட்டிறைச்சி செய்தோம் நீங்க எங்கட வீட்டை வாரீங்களோ கேக்குறது அப்ப அப்படியான நேரம் கோயிலுக்கு போவாதாக்கலண்டா ஓகே அங்க போய் சாப்பிடுறது அந்த நிலைமையும் இருக்கு. அதை விட இப்படி ஒரு கதையும் இருக்கு. அதை யார் யார் என்னத்தை கொண்டாடுறார்களோ அது தெரியாது எங்களுக்கு. நாங்க இப்படி ஒரு
வரமுறைகளும் இருந்ததாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு பெற்றோர்கள் செஞ்சு தந்திருக்கணும்ட்டு நாங்கள் சொல்கிறோம். அது ஏன் சமயத்துக்குள்ள வச்சார்கள், என்ன விளக்கம்ன்றது எங்களுக்கு, நாங்கள் அதுக்குள்ள போய் திகிட வேண்டிய அவசியமும் இல்லை. அதை பற்றி யாராக போனால் நிறைய திகிடர்கள் எங்களுக்கு தேவை. ஆனபடியே அப்படி ஒரு கதையையும் எங்களை சொல்லி தந்ததை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தான் இப்படி வச்சார்களோ என்ற ஒரு எண்ண பதிவும் இருக்காது. ஒவ்வொருத்தர் தங்களோட விருப்பத்தின்படி கொண்டாடலாம், கொண்டாடாம விடலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேணுமென்றதுக்காகத்தான் நான் அந்த கொண்டாட்டம் சிறப்பாக அமையும் என்று சொன்னேன். அதை விட நீங்கள் ஒன்றும் கொண்டாட தேவையில்ல, தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக அன்றைய நாளை நீங்கள் வரவேற்றாலும் அதுவே மகிழ்ச்சி தான். அதனால நீங்கள் சொல்ற கதை ஒன்று இருக்கலாம், மற்றவர்கள் சொன்ன கதையும் இருக்கலாம். நான் ஒரு தட்டிய கதையும் பிள்ளை என்று சொல்லல, ஆனால் அதை ஆராய்ஞ்சு நாங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு இதுவும் இருக்கிறேங்கிற சமய கதையிலும் இப்படி ஒரு கதை இருக்கிறது. அதை விட அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப எங்கட இது வந்து சமய சடங்கு உண்டு, மற்றது எங்களுக்கானதும் தான் திவாலியான்னு சொல்றீங்க. ஒருத்தர் இறந்ததை குதுகம்னா கொண்டாடுறதோ ஒரு பக்கம் சொல்லினோம், ஒரு பக்கம் சமயம் என்று சொல்லினும், இன்னொரு பக்கம் இவர்கள குஜராத்தின்ட்டு அது நீ வராது தெரியும் எனக்கு, பக்கத்து வீடுமா அவர்கள் அப்படித்தான் இருக்கிற. அப்ப மூன்று விஷயம், மற்றது சொல்றீங்க இது எங்கடதா நாங்களும் கொண்டாடுறோம். கொண்டாடுறதுல பிறகு இதுல ஆறு இப்ப கொண்டாடுறதுக்கு யாரு கொண்டாட போறா நாளைக்கு? எல்லாரும் இல்லை சரியா? பிள்ளைகள் பிள்ளைகள் லீவ் வந்தாலும் அதுகளும் இல்ல நிக்காது, டியூஷன்ல போய் இருக்குங்களா அதுகளும்? அப்பா இல்ல உங்களோட நாட்டுல இல்லாம இருக்கலாம் எங்களோட நாட்டுல தான் இருக்குது. சில பிள்ளைகள் லீவானுண்டால் கொண்டாடுவினோம், இல்லாட்டி கொண்டாடாம விடல. இப்ப எல்லா பிள்ளைகளும் கொண்டாடுவினோம் சொல்லலாதான், அதுக்கு தங்களுக்கு எங்களுக்கு வேற வேலை இருக்கு. இல்ல எல்லாத்தையும் எல்லாரும் கொண்டாடு, இப்ப கிறிஸ்மஸ் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுறதும் இல்ல, எல்லாரும் கொண்டாடணும். அதுலயும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அது அவர்கள் இந்த நாங்கள் தான் சிலர் பொரியான் வைப்பாரு, சிலர் டேக்கு வைப்பாரு, சிலர் அது இது வைப்பாரு. ஒரு சிலர் சொல்லுவார் நாங்கள் எதுவுமே வைக்கிறதே இல்லையான்னு சொல்லி வளமையா எப்படியோ அன்றைக்கு எல்லாரும் லீவு என்றபடி நல்லதுன்ற தவிர அதே மாதிரி கொண்டாடுறதே இல்லை, அப்படியும் இருக்கிறார்கள் தான். ஆகவே சரி, ரெண்டு விஷயத்தை நானும் பார்க்குறேன், நான் கேட்குறேன் ஐயாட்டையும், நாங்களும் அதை ஞாயிறாஞ்சு கொள்வோம். சமயமாட்டு சொல்லிட்டு திங்கக்கிழமை நான் நின்றால் கேட்பேன், இல்லாட்டி நீங்கள் கேளுங்க அந்த கேள்வியை. ஏன் தீபாவளி கொண்டாடுறார்கள் என்றதை கேளுங்க. இல்லை இல்லை, தீபாவளி ஏன் கொண்டாடுறது, இது சமய சடங்கா அல்லது அது சமயத்தில் வந்ததோ இல்லை, அதை ஏன் கொண்டாட வேணும்ன்றதையும் கேளுங்கோ. நான் நின்றா கேட்பேன், நான் எனக்கு தெரியாது டைம், இப்போ நோ தெரியா அந்த டைமுக்குள்ள வருவேன்னா வந்து கேளுங்கோ. இதுல என்ன தேடல், எல்லாருக்குமே சிறப்பான ஒன்று தானே, ஒன்றை அறிகிறதுல மகிழ்ச்சி தானே. ஆமா, அது அவரவர் விருப்பம். இப்ப நாங்க கொண்டாடணும் இல்ல, ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேணுமென்றால் நான் எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் விடுகிற போல பொழுதுகள் விடிந்து கொண்டு போனா சில நேரம் ஒரு வெறுப்பாகவும் சிலருக்கு இருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளும் சோறும் கறியும் மட்டும் சாப்பிட்டு வரைக்கும் ஐயோ இது என்ன ஒரு மாதிரி இருக்கு, இன்றைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடுவோம் என்று எங்களுக்கு ஒரு டேஸ்ட்ல விருப்பம் வரும். அது போல மனங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக மாறுபட்ட ஒரு நிலைகள் உருவாக்கப்படும் போதுதான் மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்வு வரும். அப்ப நாளைக்கு நாங்க சும்மா ஒவ்வொரு நாளும் போடுற சட்டையும் ஒவ்வொரு நாளும் போடுற வாழ்க்கையும் தானே. ஓ நாளைக்கு நாங்கள் ஒரு புது சாரி கட்டி ஒரு கோயிலுக்கு போவோம், எங்களுக்கு தீபாவளி எல்லோ, அப்ப அது நாங்க மகிழ்ச்சியாக இருக்க வேணும் என்றதை இந்த பண்டிகைகள் எங்களுக்கு உணர்த்தி வைக்குது. என்றாலும் நாங்கள் பண்பாட்டோட ஒன்றிய விழாக்களாகத்தான் தீபாவளி இதுகளை எடுக்கிறோம். அதுக்குள்ள வேற கருத்துக்கள் இருக்குது, அதுக்கு அதை நான் இல்லை என்று சொல்லவும் இல்லை. விஞ்ஞான கருத்துக்கள் கூட நிறைய இருக்கு. ஆனாலும் ஏன் ஒரு தீபம் ஏற்றும் போது ஒரு விழா, அதாவது எப்படி நாங்கள் ஒரு ஒரு விழாவுக்கு கூட ஒரு தீபம் ஏற்றித்தான் நாங்கள் அந்த விழாவை ஆரம்பிக்கிறோம். ஏன் நாங்கள் தீபம் ஏற்றத்துக்கு வேறு சும்மா நான் அந்த விழாவை ஆரம்பிக்கலாம் என்றால் இல்லை, ஏனென்றால் அந்த ஒளிமயமாக அந்த விழா நடைபெற வேண்டும், அதனால அந்த தீபம் தேவை. அது போல எங்களோட வாழ்க்கையிலும் ஒளி வந்து ஒரு வெளிச்சத்தை உருவாக்குறது. இப்ப இவ்வளவு நாளும் தீய சக்திகள் தீமையாக எங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த சக்திகள் எல்லாம் போய் நல்ல சக்திகள் எங்களுக்குள்ள உருவாக வேணும் என்றாலும் நாங்க தீபம் ஏற்றி வழிபடுறோம். சாமிக்கும் காலையில நாங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறோம், உண்மைதானே? நாங்க தீபம் ஏற்றுறோம் என்று கேட்டா இல்ல வேண்டாம் சும்மா எப்படியட்டும்
நாங்கள் இருந்துட்டு போவோம் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கலாம். ஏதோ ஒரு காரணம் எங்களுக்கு அது உண்மை என்று சொல்லுது. என்னை ஆராய்ஞ்சு பார்த்தா தீபத்தில் இவ்வளவோ இருக்கு. தீய சக்திகள் போகும், கிருமிகள் அழிக்கப்படும், வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், எத்தனையோ எண்ணங்கள் இருக்கு. அதுபோலதான் எங்களுக்கு தெரியல அந்த தீபாவளியை இப்படி ஒரு அரசன்ற ஒரு நாளாகவும் சமயத்தில் சொல்லுகிறார்கள். அதை விட இந்த ராவணன் சீதையை தூக்கி கொண்டு வந்து அந்த சீதை கிடைச்ச நாள் வெற்றிக்குரிய நாள் என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞான விளக்கங்கள் நிறைய சொல்லினோம். ஒரே நேர்கோட்டில அந்த இதுகள் வருகுதுண்டு, அதாவது கிரகங்கள் வருவதாக. அதை விட நாங்கள் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு தீபங்களை ஏற்றி கும்பிடுற அந்த நாளாக ஒரு நாள் இன்றைக்கு இருக்குதே, அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். லீவ் இருக்கிற நாள் இருக்கிறவர்கள் அல்லது வீட்டில இருக்கிறவர்கள் நீங்கள் கொண்டாடலாம் அல்லது கொண்டாடாமல், அது உங்களோட உங்களோட விருப்பம். ஆனால் நான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம், நான் கட்டாயமாக நான் அந்த நாளை கொண்டாடுவேன். எனக்கு உண்மையிலேயே அம்மா செத்த தீபாவளி, ஆனால் திதி அந்த விவரம் மாறி வரும், முதல் நாள் அடுத்த நாளாக வரும். ஆனாலும் எனக்கு நான் அந்த இதிலே அம்மாவின் நல்ல சாந்தி ஒளிமயமாக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த தீபத்தை காலையில் ஏற்றுவதும் வழக்கம். அந்த வகையிலேயே மகிழ்ச்சியாக அந்த ஒரு நாள் வந்து துன்பத்தில் போகிறதை விட, அதில் சண்டை விட்டு சண்டைப்பட்டு அந்த மனங்கள் உடைகிறதை விட, ஒரு மகிழ்ச்சியாக வாழ வேணும் என்றதை நீங்கள் நினைச்சு கொண்டீர்கள் என்றால் சுற்ற வர உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் மகிழ்ச்சி படுத்துவீர்கள். என்ற உங்களுக்கும் நல்ல உங்களுடைய அந்த நல்ல மனசு மற்றவைக்கும் ஒரு தீபமாக ஏற்றி கொண்டு போனால் ஒளிமயமாக இருக்கும் என்ற ஒரு நிலையிலே இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்லுவோம் அந்த பாட்டில, எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோர்கள் மேளங்கட்டி, நாங்கள் தீ அதாவது மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்திருந்த தீபாவளி விடவிட்டு போனது ஒரு பெரிய கவலை. அதாவது நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தான் ஞாபகம், கன காலங்களுக்கு முதல் மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ந்திருந்த தீபாவளி விடவிட்டு சென்றதே என்று, என்னிடங்களை விட்டு அது விடவிட்டு சென்றது என்ற ஒரு கவலை எனக்கு இருந்தது. அவ்வளவு மகிழ்ச்சியாக எல்லாரும் கொண்டாடுமே எல்லாவையும் பேர் சொல்லி அடிக்க வந்து விடுவார் உங்களுக்கு. அது அது நான் சொல்லிட்டேன், எல்லோரும் கொண்டாடுவோம் நல்ல ஒரு பேர் சொல்லி எல்லாவும் பேர் சொல்லிட்டு அந்த பாட்டு வர இது அதான் சொல்லுவேன். நான் அப்ப கொண்டாடுறேன் உலகத்துல வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்குது சனத்தொகையில வந்து இந்தியா, இல்ல முதலாவது இடத்துக்கு வந்து தொகுப்பாளர் இணைஞ்சிட்ட தீபாவளி கொண்டாட்டத்துல தள்ளுபடிகளும் வியாபாரங்களும் மகிழ்ச்சிகளும் அந்த விழாவ வந்து எவ்வளவு குதூகலமா கொண்டாடுறாங்க. நாங்க புலத்திலே எங்களை விடுவோம், ஆனா நிலத்திலே இலங்கையில கூட உங்களை மக்கள் கூட அங்க சட்டை புதுச்சட்டை போட்டே ஆகுவார். ஏழ மக்கள் புதுச்சட்டை போட்டு அந்த அதான் நாங்கள் எதையும் அந்தந்த இப்ப நாங்கள் இங்க வந்ததாலும் எங்களுக்கு அறிவி போச்சு ஒழிய, நாங்கள் அங்கதான் இருந்திருந்தோம் சொன்னா இந்த தீபாவளியை பிடிக்கொரு விழாவா தான் கொண்டாடி இருப்போம் என. வாழ்த்துகள் எல்லாம் நாளைக்கு சொல்லுவேன், அங்க இருந்தே தீபாவளி வாழ்த்துக்கள். அக்கா அக்காவும் மத்தாரும் நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு எனக்கு எடுத்து வாழ்த்து சொல்லிட்டு தீபாவளி தகவலும் கந்த சர்டிபிரதம், ஆனா நாளைக்கு தகவல் அத்தானுக்கு மச்சம் சமைச்சு கொடுப்பேன் நான் கொண்டாடுறேன் சொல்லி அக்கா எடுத்து கலைக்குதானே. அப்படி அந்த எல்லாம் வந்து இப்ப நாங்கள் இங்க வந்துட்டோம், உங்களுக்கு நீங்க வந்து கிறிஸ்துமஸுக்கு விடுமுறைங்கிற கூட நாங்கள் பெரிய ஒரு விழாவா கிறிஸ்துமஸ் எடுக்கிறோம். அத மாதிரி நாங்கள் நிலத்துல இருந்திருந்தோம்டா எங்களுக்கு பெஸ்ட் தீபாவளி தான். எஸ் தீபாவளி நாங்க அங்க கிறிஸ்டியன் விழாவான் அதாவது கிறிஸ்துமஸ கொண்டாடுற இல்ல தானே தாய சூழல. ஆமா அதனால எங்களுக்கு தீபாவளி ஒரு பெருசுதான். ஆமா சரி சரி மிக நன்றி சிவாஜினி. மிக சிறப்பு இணைந்த தவமலர் அக்கா, ஏ நடேசன், சிவாஜினி ஸ்ரீதரன், மேவிஸ் பிலிப் அவர்கள், ஜே சி மணிவண்ணன், ஏமலர் அவர்கள், செல்வி நித்தியானந்தன், நவுலவதி தில்லத்தேவன் அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தால் கொண்டாடுங்கள், முடியாவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியோட வீட்டில இருங்கள். ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு பார்த்து எங்கட மகிழ்ச்சி தாயோ சூழல் இருந்து கொண்டாடின அதே பண்பாட்டோட இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு அது மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதை கூறிக்கொண்டு அந்த தீபாவளி நல் வாழ்த்துக்களை இதயபூர்வமாக உங்களிடம் தெரிவிப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்து
உங்களிடம் இருந்து விடவர முதல் தொழில்நுட்பத்தில் உள்ள வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடம் இருந்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகிறது குடும்பம் கோலையம் தோப்படும் நவுலாசுவரன் அவர்கள். நன்றி, வணக்கம்.